Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி மக்களை நம்ம செய்து போய் அடுத்து போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண கண்களை மூடி ஆண்டவரை நம்ம ஸ்துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஸ்ரீலங்கா தேசத்துக்கு எங்க கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. ஐந்தாவது நாள் மிஷினரியோ காயிற்கு ஆண்டவரே எங்க நீங்க பயன்படுத்த போதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த திருச்சபையின் தலைமை போதகராகிய ஆண்டவரே மார்ட்டின் நன்றி அப்பா. தேவ சமூகமே இந்த இடத்துல வந்து நிரப்புக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த நாள்ல நீங்க பேசுற வார்த்தை, ஆண்டவரே மூலமா நீங்க பேசக்கூடிய வார்த்தை ஒவ்வொருத்தரோட உள்ளத்துல போய் சேரட்டும் சுவாமி. அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சுவாமி. ஆவியானவரை எண்ணியோ இந்த இடத்துல இந்த தேசத்துல ஒரு சாட்சியாக நீங்க நிறுத்தி வைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நீங்க என் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை ஆண்டவரே இந்த தேசத்துல ஆண்டவரே எல்லாருக்கும் நான் வந்து தெரியப்படுத்த ஆண்டவரே எனக்கு வாய்ப்பு நீங்க கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆவியானவரை என் மூலமா நீங்க பேசுங்க அப்பா. நீங்க இணைப்பிருக்க எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உட்காருவோம். பிரேஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் எல்லாமே வந்து என்னோட சாட்சி கிளியரா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க என்ன ஏதுக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு நாங்க ஒரிஜினலி கேத்லிக். எங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ டென்மார்க்ல வேலை விஷயத்துல இருக்கிறாரு. எனக்கு ரெண்டு பசங்க சன்னி கீர்த்தி படிச்சுட்டு யுஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னோட மூத்த மகள் ஷர்லி இங்க வந்திருக்காங்க. அவங்க மலேசியா தேசத்துல படிச்சுட்டு ஏ லெவல்ஸ் படிச்சுட்டு ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் பேர் சுமிதா. நாங்க வந்து எங்க சொந்த நாடு இந்தியா. வேலை விஷயமா ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாடுக்கும் நாங்க போயிருப்போம். ஹல்லேலூயா. சிஸ்டர்ஸ் எல்லாமே சுருக்கமா என்னோட லைஃப்ல நடந்தது அத்தனையும் சொல்லிட்டாங்க. ஒரு 12 வருஷம் என்னோட வாழ்க்கையில உபதிரவ நாட்கள் என்னை பிடித்து கொண்டு இருந்தது. எனக்கு இழப்புகள் மேல இழப்பு நான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மகளுக்கு 2 முறை ஓபன் ஹார்ட் சர்ஜரி. மூத்த மகளுக்கு வந்திருக்கிறாங்க. என்னோட 2 மகள்கள் அடுத்தடுத்து தான் இறந்துடுறாங்க. 2014 என்னோட 2வது மகள் ஐசியூல பிறந்த குழந்தை 1 மாசம் ஐசியூல இருந்து அவ இறந்து போயிடுறா. 3வது மகள் 2016 அவளுக்கு வந்து 9-8 மாசத்துல வயிற்றுல வந்து அவ டெத் ஆயிடுறா. 5 நாள் மறித்த குழந்தை வயிற்றுல வைத்து நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். 2019 மிகப்பெரிய ஒரு பிரெயின் டியூமர் சர்ஜரி நடந்து மறித்து போனேன். 2019 ஜூலை 3ஆம் தேதி. இந்த ஜூலை மாசம் வந்த நோக்கமே இந்த மாதம் எனக்கு இந்த நாட்டுக்கு வரணும்ன்ற ஒரு செய்தி. ஹல்லேலூயா. ஜூலை 13, 2019 மிகப்பெரிய பிரெயின் டியூமர். தலையில 1 கிலோக்கு மேல அந்த டியூமர் கட்டி எனக்கு இருந்தது. 1 கிலோக்கு மேல 2 மணிக்கு கரெக்டா மறித்து என்னோட உயிர் பிரிந்தது. என்னோட பாடி நானே பாக்குறேன். அதுக்கப்புறமா நான் ஒரிஜினலி கேத்லிக்கா இருந்ததால ஏசப்பா நான் வந்து படம் போட்டோல எல்லாம் பாக்குறேன் இல்ல, அதுல அப்படியே மனசுல பதிஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு பர்சன் கிளவுட்ல இருந்து நடந்து வராது. அவங்க யாருன்னு பார்த்தாக்கா 100 சூரியனோட வெளிச்சத்துல ஏசப்பா வருது. நான் வந்து பாக்குறேன். பார்த்த உடனே என்னோட ஸ்பிரிட்டை லிஃப்ட் பண்ணி பரலோக தேசத்துக்கு கொண்டு போறாரு. அந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னு என்னோட யூடியூப்ல அந்த கிளியரா
டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அருமையான உலகம். ஆனா அந்த இடத்துக்கு நான் போனதுக்கு காரணம் என்னன்றதே எனக்கு தெரியல. ஒரு அழுகை சத்தம் கேட்டது, குரல் கேட்டது. கீழே பார்த்தா என்னோட மூத்த மகள் அழுதுட்டு இருக்கிறா, என்னோட பாடி படுக்க வச்சிருக்கிறாங்க, மூத்த மகள் அழுதுட்டு இருக்கு. அப்பதான் எனக்கு வந்து எனக்குள்ள ஆயிரம் கேள்வி இருக்கிறது. நான் கேட்க ஆரம்பிச்சேன், ஏன் இயேசப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடு கஷ்டம், ரெண்டு இழப்புகளை நான் சந்திச்சு இருக்கிற ஒரு மகளுக்கு அவருக்கு ஹார்ட்ல ஹோல் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணீங்க, ஒரு வயசு குழந்தையில அவருக்கு ஆப்ரேஷன், அடுத்தது 10 வயசானவருக்கு மறுபடியும் ஆப்ரேஷன் நடக்க போகுது, நடந்துதான் ஆகணும்னு வேற சொல்லியிருக்கிறாங்க டாக்டர். அதுக்குள்ள எனக்கு இவ்வளவு பெரிய கட்டி கொடுத்து இங்க கொண்டு வந்துட்டீங்களே, என்ன காரணம் சொல்லுங்க. முதல் மோட்சத்திலிருந்து நான் இயேசப்பாக்கு நேருக்கு நேரம் இதை பேசி என்னோட நியாயத்தை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். மூன்றாவது மோட்சத்திலிருந்து ஒரு குரல், கணீரமான ஒரு சத்தம், பிதாவோட குரல் கேக்குது. அவர் சொல்றாரு, உங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் உங்க வந்து இங்க அண்டியது. யாத்திராகம் 34:7 வசனப்படி 3 வம்சத்துக்கு விசாரிச்சு 4வது வம்சத்துல வந்து அவர் நியாய தீர்ப்பு பண்ணி இருக்கிறாரு. சோ இந்த மாதிரி 3 ஜெனரேஷன் தீர்ப்பு, நியாய தீர்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க பரலோக ராஜ்யத்துல ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்கன்றது எனக்கு புரிய வச்சாரு. அட் த சேம் டைம் அவங்க வந்து சொல்றாரு, நீ போய் என்னோட கட்டளைகளை பத்தி போய் சொல், அவங்க இஸ் எ ஜட்ஜ் இல்லையா, தீர்ப்பை பத்தி போய் சொல், நான் இந்த இதை எப்படி வந்து நான் தீர்ப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், நீ உன் லைஃப்ல நீ அதை அனுபவிச்சதா உனக்கு பூர்வமா நீ போய் சொல்ல முடியும் அப்படின்னு தெரியப்பட்டிருக்கு. இந்த பக்கம் ஏசப்பா சொல்றாரு, என் மக்களை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், என்னோட மன துக்கத்தை பத்தி போய் சொல், என் அன்பை பத்தி போய் சொல் அப்படின்னு வந்து எனக்கு தெரியப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் வந்து கரெக்டா 2 மணிக்கு எனக்கு உயிர் பிரிந்து மேல போனேன். கரெக்டா 3 மணி மத்தியானம் என்னோட ஸ்பிரிட்டை கொண்டு வந்து என்னோட பாடியில அவர் வந்து படுக்க வச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து என்னோட அனுபவபூர்வமான ஒரு சாட்சி. இந்த சாட்சி வந்து நித்ய ஜீவன் கேஎல் சுமிதா டெஸ்டிமனி, கூகுள்ல நீங்க அடிக்கலாம், யூடியூப்ல போலாம், எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். முழுசா அந்த சாட்சி பாருங்க. சிஸ்டர் சொன்ன மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது என்னோட சாட்சி பார்க்கும். அது 36 நிமிஷம், ஆனா உங்களை பார்க்கவே விடாது. ஏன்னா அது ஜீவனுள்ள தேவனோட டெஸ்டிமனி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அதை அனுபவிச்சிருக்காங்க. சிலர் பாக்குறவங்களும் போனே முடிஞ்சிடும், சிலர் வந்து வீடியோ எடிட் பண்றவங்களும் அது போட்டு பாக்கலனாக்கா லேப்டாப்பே டிஸ்ட்ராய் ஆயிடும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாட்சி அவ்வளவு ஈஸியா பார்க்க விடாது. அப்போ நீங்க எப்படி பாக்கலன்னா ப்ரே பண்ணிட்டு பாருங்க, ஆண்டவரே எந்த டிஸ்டர்பன்ஸும் எனக்கு இந்த 36 நிமிஷம் வரவே கூடாது, என்ன புதுசா பார்க்க வைங்க அப்படின்னு கேட்டு நீங்க பாருங்க. நிச்சயமா சிஸ்டர் தொடப்பட்டது போல நீங்களும் தொடப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வந்து அந்த 2019லயே 1 மாசம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கின்னு 17ஆம் தேதி எனக்கு இந்த வேத புக்கை நான் படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியாது, கர்நாடகா கன்னடாதான் நான் வந்து படிச்சு இப்போ அப்படியே டிரான்ஸ்லேட்டர் அவர் சொல்ல சொல்ல நான் பேசுவேன். சில விஷயங்கள் உங்களுக்கு தமிழ் இருந்து வார்த்தை உங்களுக்கு வித்தியாசமா இருந்தா சொல்லுங்க, நான் மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் வந்து எனக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சார். செப்டம்பர் 17ஆம் தேதி என்னோட அறைக்குள்ள ஒரு சத்தம் குரல் கேட்டு, சுமிதான்ற ஒரு கூப்பிடுற குரல் சத்தம் கேட்டு நான் வரேன். பெட்ரூம்ல இருந்து என்னோட லிவிங் ரூமுக்கு வரேன். அந்த பிரம்மாண்டமான தேவனை பியூர் ஒயிட் ட்ரெஸ்ல நான் வந்து பாக்குறேன். பரலோகத்துல பார்த்த பிதா வேற, கேட்ட குரல் வேற, ஏசப்பா பார்த்தது வேற. ஆனா என்னோட அறைக்குள்ள 100 டியூப்லைட்டோட வெளிச்சத்துல ஒளியில வந்து நிக்கிறாரு. அவ்வளவு பியூர் ஒயிட் ட்ரெஸ், முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. அந்த நேரத்துல பரலோகத்துல அவ்வளோ சண்டை போட்ட நான், என்ன எனக்கு நியாயம் சொல்லுங்க, கல்லாயிட்டீங்களா, இறக்கமே இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டுனீங்களே, நான் என்ன பாவம் செஞ்சேன், அந்த மாதிரி எல்லாம் கேட்டேன். எனக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி நான் வேத புக்கை படிக்கும் எனக்குள்ள ஒரு தைரியம், ஒரு சமாதானம் கிடைச்சது. ஆனா அவரை தேடணும்ன்ற ஒரு ஆவலும் எனக்கு வந்தது. 2 நாள்ல அவர் எனக்கு குரல் கேட்டு என்னோட ரூ வீட்டுக்கே வந்துட்டாரு. அப்புறம் வந்து வந்த பிறகு அவர் என்னோட பேர் சொல்லி அழைத்து, என்னால அவர்கிட்ட பேச முடியல, அப்படியே ஒட்டிடுச்சு, கண்ணு ஒட்டிடுச்சு. அப்ப அவர் பேச ஆரம்பிச்சாரு, நீ 12 வருஷம் இல்ல, இப்போதுக்கு முன்னாடி நாங்க வந்து உங்க தேர்ந்தெடுத்துட்டோம், இந்த பாடுகள் உபதிரவம் கொடுத்தது பரலோகத்தின் திட்டமா இருக்கு, ஏன்னா கட்டளைகள் மீறுதல் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறோம், நாம மட்டும் இல்லை, எல்லாருமே மீறுதல், ஒவ்வொருத்தரும் மீறுதல், அந்த 10 கட்டளைகள் ஃபாலோ பண்ணித்தான் அவங்க அதை லா போட்டாச்சு.
அது வந்து நம்ம மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பை வந்து நம்ம புடுங்கி வாங்கிட்டு வந்துடுறோம். பிதா கொடுத்தாதா உண்டு, அவர் கொடுக்கணும், அவர் இறக்கப்பட்டு கொடுக்கணும்னாக்கா அதுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு தகுதியா இருக்கணும். அந்த மாதிரி என்ன ஒவ்வொரு தடவையும் அலசி அலசி வந்து என்ன வந்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறார். ஹலேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் தெரியப்படுத்தினார் இந்த விஷயங்கள் உன் குடும்பத்துல நீ ஒரு சாட்சியாக இருந்தாக்கா அடுத்த தலைமுறைக்கு நீ போய் சொல்ல முடியும், அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடமாக நீ நிக்க முடியும் அப்படின்னு தெரியப்படுத்தி என்னோட தலையில அப்படியே தழுவி கிருபாதார வரங்கள்னால நிரப்பி டோட்டல் முழு பைபிளை தலையில ஏற்பிட்டாரு. புது பிரெயினை கொடுத்தாரு. அவர் அப்படி வந்து அவர் தலையில அப்படி ஒரு கட்டி இருந்தது, ஒரு முள்முடி போல் அவருக்கு எப்படி முள்முடியில ஏசப்பா தலையில வந்து முள்முடி சுமந்தாரோ 50 தையலுக்கு மேல எனக்கு தலையில முள்முடி கட்டி இருந்தாலேயே வந்து முடியெல்லாம் கொட்டிடாது, எல்லாருக்குமே தெரியும் சயின்ஸு. ஆனா நான் வந்து தெரியப்பட்டிருந்து நான் டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க ஹேர் பிளான்டேஷன் பண்ணவே இருந்தாக்கா விக்கு போடணும், ஹெல்மெட் தான் போட்டு நடத்தணும். எப்போ எனக்கு வேத வார்த்தைகள் தலையில நிரப்பிட்டாரோ, நான் வேத புக்கே தெரிஞ்சதே கிடையாது, நிரப்பிட்டாரோ எனக்கு உள்ள அப்படியே ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு வந்து ஒவ்வொரு தடவை போலீஸ் பேச ஆரம்பிக்கிறார். நீ கேள் முடியெல்லாம் அவரோட கணக்குல இருக்குது சொல்லு, கேள் கேள் கத்திர கேள். அப்போ முடியெல்லாம் உங்க கணக்குல தானே இருக்கு, எனக்கு உங்க முடி கொடுங்க. உங்க ஜனங்களுக்கு நீங்க வந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அவங்க என்ன முதல்ல நம்பணும், அப்போ என்ன நம்புறதா விரும்பத்தக்க ரூபம் இல்லாதபடி இங்க ஒரு கண்ணு இங்க ஒரு கண்ணு தலை ஸ்கேப் எல்லாம் ஓவல் ஷேப் ஆயிட்டு இருந்துச்சு, ஒவ்வொரு நாளும் ரவுண்ட் ஆக்குறாரு. நான் கேட்க கேட்க என்னோட பெட்டிஷன் சண்டை போட்டு கேட்பேன், ஜனங்க வந்து உங்களை நம்புனாக்கா என்கிட்ட வந்து நான் ஜெபம் பண்ணேன்னா உங்களோட குளோரியை தானே என் முகத்துல பாக்கணும், விகாரம் இருந்தா எப்படி அவங்க வந்து உட்காருவாங்க பாப்பாங்க. அப்படி எல்லாம் சொல்லி பேசி அவ்வளவு அன்பா என்னை வந்து புது சிருஷ்டியாக மகிழ்மப்படுத்தி நிற்க வச்சிருக்கிறா. நீங்க பழைய சுமிதா இறந்து போய் இன்னைக்கு புது சுமிதாவாக இங்க நிக்கிற ஹலேலூயா. ஒவ்வொரு டீச்சிங்கும் அவர் தான் எனக்கு பண்ணிட்டு இருக்கிறது. அதனால தான் அவர் சொன்னார் 1 யோவான் 2:27 படி நானே உனக்கு வந்து கற்றுக் கொடுக்குறேன், நானே உனக்கு டீச் பண்றேன். இந்த இவ்வளவு நாள் இந்த என்னோட 3.5 வருஷம் ஊழியத்துல அவரோட போதனைகள் தான் நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் ரிக்வெஸ்ட் என்னோட யூடியூப்ல போய் பார்த்துட்டு இருக்கு, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர்ல யாரும் கால் பண்ண வேண்டாம், டெக்ஸ்ட் மெசேஜ் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஷார்ட்டா அனுப்பிட்டா போதும். என்னோட சேனல்ல யூடியூப்ல நீங்க எந்த மெசேஜ் பாக்குறீங்களோ அதுல ஒரு தொடுதல் உங்களுக்கு வரும், அந்த தொடுதல் எதுன்னு ஆண்டவர் எனக்கு தெரியப்பட்டுப்பாரு. அப்ப நானே கால் பண்ணுவோம், ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க தொடுதல் அடைவீங்க. சகோதரி லைவா எங்க டெஸ்டிமனி சொன்னாங்க ஒரு தொடுதல், அந்த 10 கட்டளையில அந்த மீறுதல் பத்தி குடும்பத்துல எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்த ஏதோ ஒரு தப்புதல் நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், we are not perfect. பர்ஃபெக்ட் ஒன்னே ஒருத்தர் தான், ஜீசஸ் கிரைஸ்ட். ஹலேலூயா. அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு, அதை திருத்தின்னு மன திருந்தலாயி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பரிசுத்தமாகணும் விரும்புறாரு. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்யறவர்கள் இன்னும் நீதி செய்யணும், கடைசி வரைக்கும் மூச்சு இருக்கிற வரைக்கும். ஹலேலூயா. தேவனை வந்து நான் தரிசிச்சுட்டு வந்தேங்க. இருதயத்தில் எழுதி உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவரது இல்லையா. இருதயத்தில் சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சொன்ன அதே தேவன்தான் மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இது எவ்வளவு 100க்கு 100 உண்மை தெரியுமா? பொய்யொழிக்காத தேவன்க நம்ம தேவன். எல்லா வசனங்க வந்து நோட் பண்ணிக்கங்க, வீட்டுல போய் பாருங்க, படிச்சு பாருங்க, இன்னும் அதிகமா புரிய வரும். 1 சாமுவேல் 15:29 எபிரேயர்கள் நிறுவனம் 6:18 தீத்து 1:2 அவர் பொய்யொழிக்காத தேவன், எல்லாமும் பொய் பேச மாட்டார், ஒரு துளி கூட பொய் பேச மாட்டார். அந்த தேவன் தான் இந்த அருமையான நம்பவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இது. சோ அந்த வார்த்தையை அவ்வளவு ஸ்ட்ராங்கா உறுதியா சொல்றாருனாக்கா எவ்வளவு ஒரு மேன்மையான விஷயம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க நிச்சயமா தேவனை தரிசிக்க முடியும்னு அந்த தேவன் தெரியப்படுத்துறார். ஹலேலூயா. அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவர் அவ்வளவு ஈஸியா யாராவது சந்திக்க முடியுமா, பார்க்கத்தான் முடியுமா அவரை?
ஒன்னு தீமோத்தி ஆறாம் அதிகாரத்துல 15-16 வசனத்தின்படி அவர் எப்படிப்பட்ட தேவன், ஏக சக்ராதிபதி, ஏக சக்ராதிபதி, சாவரன் காட், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எல்லாவற்றையும் செய்கிறவர், சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்த தேவன், மனுஷரில் யாரும் காணக்கூடாதவர், கண்டிராதவர் இல்லையா? அதுதான் எழுதியிருக்கு. அந்த தேவர்கிட்ட நிறுத்துற ஒரே வல்லமை நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கு, ஏசப்பாட்ட இருக்கு. அதுதான் மேத்யு 11:27 சொல்லப்பட்டிருக்கு. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யற தேவர்கிட்ட அவருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களை கொண்டு போய் பிதாக்கு முன்னாடி நிக்க வைக்கிற ஒரு வல்லமை ஏசப்பா கையில தான் இருக்கு. அதுதான் என் வாழ்க்கையில நடந்தது. பரலோக ராஜ்யத்துக்கு ஏசப்பா தான் என்ன கொண்டு போனார். இஸ் எ மிட்லிஸ்ட். மனுஷருக்கும் பிதாவுக்கும் நடுல அவரு மிட்லிஸ்ட். அது என் வாழ்க்கையில நிரூபித்தரும். வேதத்துல எடுத்தா பட்டிருக்கேன். என்னோட வாழ்க்கையில பிராக்டிக்கலா நடந்தது. போய் அந்த தேவனை சந்தித்து குமாரனோட கையில இருக்கு. அவங்க அந்த பிதா கிட்ட கொண்டு போய் நிறுத்த பிதாவோட கையில இருக்கு. அதனால்தான் சொன்னார், இருந்தது சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க நிச்சயமா தேவனை தரிசிக்க முடியும். வெளிப்பட்ட விசேஷம் 4:3 தேவன் எப்படிப்பட்டவர், அவரோட தோற்றம் வஜ்ர கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாக இருக்கிறவர், நவரத்தினங்கள் பார்க்க அவ்வளவு அழகு. அந்த தேவாதி தேவனுடைய அழகு விவரிக்க இந்த வாயில் 6 நாட்களே போடாது. அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு. நான் பார்த்தேன் அந்த முகம் அவ்வளவு வெளிச்சமா இருக்கு. முகம் தெரியல, ஆனா அந்த கிரீடத்தை பார்த்து அந்த ராஜ சிங்காசனத்துல உட்கார்ந்து அந்த ராஜ வஸ்திரத்தோட அவ்வளவு அழகா இருப்பார் ராஜா. அந்த மாதிரி தேவனை அந்த இடத்துல போய் என்னை நிக்க வச்சார் ஏசப்பா. அந்த அழகு அப்படிப்பட்ட ஒரு அழகு. உன்னத பாட்டு சாங்ஸ் ஆஃப் சாலமன் 5:16 அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவருடைய அழகின் ரூபத்தை பார்க்க நம்மளோட உள்ளம் அப்படியே வாஞ்சிக்கும் இல்லையா. நான் பார்த்துட்டு வந்ததுனால அந்த தேவனை நான் உங்களுக்கு வர்ணிச்சுட்டு இருக்கிறேன். அந்த தேவனை நான் பார்த்திருக்கிறேன். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு பாருங்க. 1 யோவான் 4:8-16 அவர் அன்புள்ளவர், தேவன் அன்புள்ளவராகத்தான் இருக்கிறாரு. அதனாலதான் அவர் உண்டாக்கின மனு மக்கள், நம்மள போல மனு மக்களை பார்க்கறதுக்கு அந்த தேவன் வாஞ்சைய அவர் துடிக்கிறார் பாருங்க. அவர் துடிக்கிறாரா? நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம யாண்டோ பார்த்தா போதும். எங்க டீம்ல கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு தடவை பார்த்துட்டா எனக்கு அதுவே போதும் லைஃப்ல அப்படின்னு. ஆனா God சொல்றாரு, அவருக்கு தான் நம்மளை பார்க்க அவ்வளோ வாஞ்சையா, அவ்வளோ ஆசையா, அவ்வளோ விருப்பமா காத்துட்டு இருக்கிறாரா அவர் நம்மளை பார்க்கறதுக்கு. அவர் தான் எனக்கு சொல்லி அமைச்சாரு, நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப நம்ம வந்து அவர் பார்க்கறத நம்ம என்னத்தான் எப்படி இருக்கணும், என்னத்தான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, அது நம்ம தெரிஞ்சுக்கிறதால அவரை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவர் உண்டாக்கின மனு மக்களை பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட உலாவணும்னு அவருக்கு ரொம்பவே இஷ்டமா, ரொம்பவே விருப்பமா அவர் உலாவி இருக்கிறார். வேதத்தின்படி ஆதியாகமும் 9:10 அவர் உண்டாக்கின முதல் மனிதன் ஆதாம் இல்லையா, அடுத்தது ஏவா. இவங்களோட குளிர்ச்சியான நேரத்துல அதிகார நேரத்துல உலாவிட்டு இருந்தார் ஏதென் தோட்டத்துல. இந்த ஏதென் தோட்டம்ன்றது வந்து கதை இல்லைங்க, இது ஹிஸ்டரி, ட்ரூ ஸ்டோரி. இது ட்ரூ ஹிஸ்டரி. இது ஈராக் தேசம் இருக்கு இல்லையா, ஈராக் தேசம். அதுல வந்து பாக்தாத் என்ற தலைநகரத்துல 700 கிலோமீட்டர் தூரமாக அந்த இடத்துல வந்து இந்த ஹோலி பைபிள்ல எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறோம் தோட்டம்ன்றது, அதுல அந்த இடத்துல அப்படியே தத்ரூபமா இருக்கு. இப்ப மரங்கள் இல்லையா, ஒரே ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு பேரு ஆதாம் மரம் வைத்திருக்கிறாங்க. உண்மை இது. ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு மரம், அதுக்கு பேர் ஆதாம் மரம் சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க ஈராக் தேசத்துல பாக்தாத்ல. நீங்க போனீங்கன்னா பாக்கலாம். ஹல்லேலூயா. இல்ல கூகுள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ பிரியமா அவங்களோட சேர்ந்து இவ வந்து உலாவுறது அவ்வளோ மகிழ்ச்சியா, அவ்வளோ சந்தோஷமா இருந்ததா இவருக்கு. யாருக்கு? தேவனுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. தேவன் ஒரு மனிதனை எப்படி அவர் தெரிந்து கொள்கிறாரு, எப்படி வந்து அவர் தன் சாயலையே உருவாக்குற அந்த மனிதன்களை எவ்வளோ பிரியமாக இருக்கிறார். ஆனா இந்த மனிதர் உண்டாக்குற அந்த மனிதர் ரெண்டு பேரும் அந்த தேவன் அந்த கடவுளோட மனசை
ரோகடிக்கிறார்கள், ரோகடிக்கிறாங்க, வேதனை படுத்துறாங்க. அதாவது ஆதாம் ஏவாரு இறைவன் அவங்களை தான் உண்டாக்குனாரு, ஆனா கீழ்படியாம அந்த இறைவனோட மனச வேதனைப்படுத்தி நோகடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவ்வளவு தூக்கி போட்டார். வந்த வாய்ப்புகள் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. வேற அடுத்தடுத்து மனிதர்களை தெரிந்து கொள்றாரு பாருங்க, அடுத்தடுத்தது வாய்ப்புகள் அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்ததாக ஏனோக்கு, ஏனோக்கு தெரிந்து கொள்றாரு. ஈனோக் ஜெனசிஸ் 5:24 படி ஒரு மனிதனோடைய அவர் சஞ்சரிக்கிறார். ஈனோக் என்ற ஒரு மனிதனோட சஞ்சரிக்கிறார். அடுத்த தலைமுறை நோவா, ஜெனசிஸ் 6:9 நோவாவை தெரிந்து கொள்றாரு. நோவாவோடவும் அவர் சஞ்சாரம் பண்றாரு. அடுத்தது யாக்கோபுல ஜேம்ஸ் 2:23 ஆபிரஹாம் என்று ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை தன் சிநேகிதனாக என்று, சிநேகிதன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, அவரோட கூட கொலாவிட்டு இருக்கிறார். அடுத்ததாக யாத்ராகமும் 33:11 என்னாகமும் 7:29-12:8 அங்கே மோசே என்னும் ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. ஒரு மனிதன் தன் சிநேகிதனோட பேசுறது போல தேவன் மோசையோட முகமுகமா பேசுறாரா, முகமுகமா பேசுறாரா. இதெல்லாம் ஆல்ரெடி அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு, இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறாரு. பண்ண இன்னும் நம்ம கூட உலாவுக்கு அவங்க விருப்பப்படுறாரு. ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்ம கூட உலா வேணும்னு அவர் ரொம்பவே விருப்பப்படுறாரு. நம்மளை பத்தி, நம்ம இப்ப வந்திருக்கிறோம் இல்லையா க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட் பிள்ளைகள், நம்மளை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியன் 6:16 படி, 2 கொரிந்தியன் 6:16 நம்மளை பத்தி, நீங்க இந்த வார்த்தை பேசுறதுக்குள்ள உங்களுக்கு நீங்க அட்ரஸ் பண்ணிக்கோங்க, என்கிட்ட தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு, நான் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன், நான் அவர்கள் மத்தியில உலாவேன். நம்ம மத்தியில உலாவணும், நம்ம வீட்டுல தங்கணும், வீட்டுல வந்து வசிக்கணும். அவருக்கு அவ்வளோ பேராசையா, பேரானந்தமா, அதுல அவ்வளோ ஹாப்பியா, அவ்வளோ மகிழ்ச்சியா நம்ம கூட நம்ம மத்தியில வாசம் செய்யணும், நம்ம வீட்டுல தங்கணும், நம்ம கூடவே சாப்பிடணும். நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் ஏழையா இருக்கிறேனே, எனக்கே சாப்பாடு இல்லை, அவரு உட்கார வச்சு எப்படி சாப்பாடு போடுறது, அந்த மாதிரி அவரு நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம் இல்லையா. ஆனா அவன் சொல்ற, நீ என்ன இருந்தாலும் நீ எனக்கு என்ன, நான் நீ அவங்க கூட உலாவணும், நான் உங்க உங்க வீட்டுல தங்கணும், உங்க கூட சாப்பிடணும். நானு நம்ம இடத்தான் கொடுக்கணும் இல்லையா அவருக்கு, இடம் கொடுத்தா தங்க உள்ள வருவாரு வீட்டுக்குள்ள, இடம் கொடுக்காம அடிச்சு வச்சிருந்தா எப்படி வருவாரு? ஏழை பணக்கான வித்தியாசமே இல்ல அவருக்கு, வித்தியாசமே இல்லை. அப்பாலு பச்ச பார்க்காத தேவன், எல்லா ஜாதி மதம் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவத்தனை உண்டாக்குறாரு, ஸ்பெஷலியெல்லாம் யாரும் கிடையாது இங்க, எல்லாருமே ஈக்குவல் சமம். அவங்க நம்ம வீட்டுல தங்க வேணும், நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு புடி சாப்பாடுல அவர் ஒரு புடி சாப்பிடணும்னு அவர் விருப்பப்படுறாரு. நம்ம சாப்பிட்டா அவர் சாப்பிடுற மாதிரி அவரு அவர் தங்கணும்னு விருப்பப்படுறாரு, ஆசைப்படுற நம்ம மத்தியிலே இருக்கணுமே. சோ நம்ம வந்து இந்த மாதிரி யோசிச்சு நம்ம வீட்டுல அவரை வர வச்சு தங்க வைக்கணும்னு அவரோட விருப்பம். ஆனா தேவாதி தேவன் அப்படிதான் சொல்ற, நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்வேன், நான் உங்கள் மத்தியில உலாவேன். அதுக்கு என்ன வந்து நம்ம இடம் கொடுக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நம்ம இருதயம் வந்து நம்ம அந்த கதவை மூடி இருக்கிறத நம்ம திறந்து கொடுக்கணுமா, திறந்து கொடுத்தாக்க உள்ள நுழைவாராம். இதுதான் அவர் வந்து சொல்றாரு, நான் உள்ள நுழையணும், அப்ப இருதயம் சுத்தமாக இருக்கணும். தேவன் சொல்றாரு, அவர் உண்டாக்கின மக்கள் மேல அவ்வளோ பிரியமாக இருக்கிறாரு, நம்மளோட இருக்க வேண்டும், நம்மளுக்கு நம்ம வீட்டுல வந்து அவர் தங்க வேண்டும். உங்க குடும்பத்துல ஒரு அங்கத்தினாக, அங்கமாக நான் இருக்கணும், மெம்பராக நம்ம அவர் இருக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு. நம்ம ஃபேமிலியில 4 பேர்னா 5வது அவர் இருப்பார், 5 பேர்னா 6வது அவர் இருப்பார். நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருப்பார், நம்ம குடும்பத்துல ஒரு பர்சன் வச்சுக்கணும் நம்ம, அவர் வேற யாரும் இல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு வச்சுக்கணும் நம்ம, இடம் கொடுத்து வச்சுக்கணும். காத்துட்டு இருக்கிறாரு, வாசல தான் நின்றுட்டு இருக்கிறாரு, இதோ வாசல இருக்கு நின்று கதவை தட்டுகிறேன், எவன் மறுபடியும் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ, நான் உள்ளே பிரவேசித்து அவனோட சேர்ந்து போஜனம் தானே பண்ணுவேன் சொல்றாரு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவன் நிச்சயமா தேவனை தரிசிக்க முடியும். நான் அவங்களை பார்க்கணும், நீங்க என்ன தரிசிக்கணும், அவரு நம்ம நம்மள பாக்கணுமா, அவர் வந்து நம்மள பாக்கணுமா, நம்ம அவரை தரிசிக்கணுமா, இதுதான் அவரோட விருப்பம், அவரோட நோக்கம் இதுதான். நம்ம போய் அவரோட தரிசிக்கணும், இதுதான் அவரோட அன்பு.
அவருடைய அன்பு முடிவில்லாத ஒரு அன்பு, அனாதி அன்பு. சோ நிச்சயமாக நம்ம அவரை தரிசிக்கணும்னு அவரோட விருப்பம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் வார்த்தையும் ஒளிந்து போகாது. அவர் சொன்னார் இல்லையா, மத்தேயு 5:8 படி, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நிச்சயமா அவங்க தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்படி தரிசித்த ஒரு மனிதன் வேதத்துல உண்டா? வேதத்துல உண்டு. இப்படி தரிசித்த ஒரு மனிதன் வேதத்துல உண்டு. ஆனா வேதத்தை தாண்டி இப்போ பிராக்டிக்கலா இந்த காலகட்டத்திலும் தரிசனத்துக்கு தரிசிக்கிறவர்களும் உண்டு. அதுக்கு சாட்சி நான் தான். எல்லாருமே அவரை தரிசிக்க முடியும். பரலோக ராஜ்யத்து போய்தான் தரிசிக்கணும் கிடையாது, இந்த பூமியில மாம்சத்துல நம்மளால தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம தரிசிக்க முடியும். நம்ம கூப்பிடுறவங்கள கடவுள் இல்லைன்னா, வரலன்னா, நம்ம கிட்ட பேசலன்னா, நம்ம ஏன் அவரை வணங்க வேண்டும்? நம்மளுக்கு ஒரு உதவி நன்மை செய்யலன்னா நம்ம ஏன் அவரை ஃபாலோ பண்ண வேணும்? அவர் காத்துட்டு இருக்கிறார். அவரு ஜீவனுள்ள தேவன். என் வாழ்க்கையை மாத்தி இங்க நிக்க வச்சிருக்கிறார். அவரோட மகிமை, அவரோட அற்புதம், இதுக்கு நான் தான் சாட்சி. நான் மறித்து அந்த மாதிரி ஒரு விஷய பாடுகள் சுமந்து மற்றதான் இங்க வரல, ஒரு மெசேஞ்சராக என்னை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு 1:3 படி, யோபு ஊட்ஸ் தேசத்துல, அந்த தேசத்துல வசித்து கொண்டு இருந்தாரு. அந்த தேசம் வந்து ஈராக் தேசத்துல இருக்கு. அந்த யோபுவோட கல்லறை அங்க இருக்குங்க. யோபுவோட கல்லறை இரவும் பகலும் அங்க வந்து தொழுகை நடந்துட்டு இருக்கு. யோபு நம்ம எல்லாம் இருந்தாலும் யோபு தான் படிக்கிறோம். ஆனா ஈராக் தேசத்துல கல்லறை கட்டி வச்சிருக்கிறாங்க. யோபுவோட கல்லறை 3 நேரம் தொழுகை நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. ஹல்லேலூயா. இது ஹிஸ்டரி, இது வந்து கதை எல்லாம் கிடையாது. அவன் உயிரோட இருக்கிற நாட்களில அவ்வளவு செல்வந்தனாக, அவ்வளவு ஐஸ்வர்யவனாக யோபு இருந்தாரு. ஆனால் அதே சமயத்துல யோபு 1:8 படி, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகினவர், பொல்லாங்கத்துக்கு விலகி நிக்க நடந்தவர் என்று தேவன் அப்படியாக ஒரு சாட்சியை கொடுத்தார். அவனை போல ஒருவன் இந்த பூமியில இல்லை என்று கூடுதலான சாட்சி யார் கொடுக்கிறார்? இறைவனே கொடுக்கிறார். யோபுக்கு இறைவனே கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் யோபுவோட வாழ்க்கையில நடந்ததுனால எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த கடினமான உலகத்துல ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் நடக்கிறதுன்னு தேவன் தெரியப்படுத்தார். பிரசங்கி 9:3 1:3 எக்லேசியஸ் 9:3 முதலாம் வசனத்துல இருந்து 3 வசனம், துன்மார்க்கனுக்கு என்ன சம்பவிக்குதோ அது நீதிமானுக்கும் சம்பவிக்கும், பிரார்த்தனை செய்யாதவனுக்கு என்ன சம்பவிக்குதோ பிரார்த்தனை செய்கிறவர்களுக்கும் சம்பவிக்கும். இப்ப நம்ம சொல்றோம், ஐயோ நம்ம ஊழியத்துல இருக்கிறோம், நம்ம வணங்குறோம், ஏசப்பாவுக்கா இது பண்றோம், ஃபாலோ பண்றோம், வர்ஷிப் பண்றோம், எல்லாமே நம்ம பண்றோம். ஆனா நம்மளுக்கு ஏன் இந்த கஷ்டங்கள்? அதான் எழுதியாச்சு, துன்மார்க்கனுக்கு என்ன சம்பவிக்குதோ அதுதான் நீதிமானுக்கும் சம்பவிக்குமா? பிரார்த்தனை செய்யாதவனுக்கு என்ன சம்பவிக்குதோ அதே மாதிரி விஷயம் பிரார்த்தனை செய்கிறவர்களுக்கும் சம்பவிக்குமா? கடினமான ஒரு விஷயம். அதை எப்படி மேற்கொண்டு வரணும், அதுக்குண்டான காரியங்கள் என்னென்ன பண்ணும், அப்ப அந்த திட்டத்தை வைத்து, அந்த திட்டத்தை வைத்து அந்த முடிவு அடிக்கிறதுக்கு தான் ஒரு ஜபம் பண்ணும். அந்த ஜபங்கள் தான் மேலே கேட்கப்படும். அந்த காரணத்தை வைத்து ஜபம் பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம். சாலமோன் அன்னைக்கு எழுதி வச்சிடுறாரு. இந்த யோபுக்கு உபத்திரவத்தின் நாட்கள் வந்தது. யோபு 30:16, யோபு 30:27. அவன் புலம்புகிறான், தேவனே உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. யோபு 10:7 படி அவன் சொல்றார், நான் சன்மார்க்கன் என்று உமக்கு தெரியாதா? தேவனே நான் துன்மார்க்கன் அல்லன்றது உங்களுக்கு தெரியும், ஆனா உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. ஒரே நாள்ல அவருக்குங்க எல்லா பலவிதமான சோதனை, எல்லா சொத்து சொகை எல்லாமே எழுந்துறாரு. 10 குழந்தைகளை எழுந்துறாரு. தலையை சொலித்து போய் புழுதியில போய் உட்கார்ந்து அந்த வர்க்கல் வந்து புது புதுசா அந்த பாடியில வர்றத வந்து ஓடி எடுத்து அப்படியே தேய்ச்சி 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 அப்படி வந்து ஒரு சலிப்பு அவருக்கு. அதே நேரத்துல அவங்க நண்பர்கள், 3 நண்பர்கள் வராங்க. யோபு 2:12-13 வசனம், தூரத்துல இருந்து அவங்க நண்பர்கள் பார்த்து அவனோட துக்கம் மகா கொடியதுன்னு சொல்லி
அவர் கூட 7 நாள் இருந்து புலம்பி போறாங்க. மறுபடியும் அந்த நண்பர்களே அவருக்கு விரோதமா சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து யோபு வாழ்க்கையில எப்படி நடந்திருக்கும், இவன் சபிக்கப்பட்டவன் எதிரா சொல்லியிருப்பாங்க யோபுவே. அதே மாதிரி எனக்கும் நடந்தது. நான் வந்து எந்த அளவுக்கு வலி வேதனையோட இருக்கிற இழப்புகளை சந்திச்சு என்ன தெரியப்படுத்துவாங்க, ஜனங்க சொல்லுவாங்க, பின்னாடி பேசுவாங்க, வந்து ஆறுதல் மாதிரி என்று சொல்லிட்டு ஆறுதல் பட்டுட்டு என்ன பாவம் செஞ்சாலும் இவோ அந்த மாதிரி சொல்றவங்கள நமக்கு அந்த வலிக்கும் இல்லையா. அந்த அந்த மாதிரி தூஷணமான வார்த்தைகளும் பேசுற ஜனங்கள் இந்த காலகட்டத்திலே உண்டு. அவங்களுக்கு என்ன, அவங்க ஜனங்களோட காசை வச்சு கொள்ளாச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன, அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. இது இறைவன் அனுமதிச்சிருக்கிறார். துன்மார்களுக்கு என்ன சம்பவிக்குதோ நீதிமான்களுக்கும் சம்பவிக்குது. அந்த சாட்சிகள் நம்ம உணர்வு பூர்வமாக வரக்குள்ளதான் இறைவன் நமக்கு ரொம்ப இன்னும் அதிகமா சமீபமாக இருக்கிறார். இப்பொழுது நீங்க துயரப்படுகிறவர்கள் நீங்க பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவீர்கள். நம்ம துயரங்களை சந்தோஷமா ஏத்துக்கலாம். ஹல்லேலூயா. நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாத்துவார். நம்ம இந்த நிச்சயமா எல்லா விஷயத்துக்கும் முடிவு உண்டு நீதிமொழிகள் சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நமக்கு நலமாகத்தான் இருக்கும். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நடக்கிறது நமக்கு நடக்காதுன்றது நம்ம எண்ணக்கூடாது. மற்றவங்களுக்கு நோய் வந்திருக்கு, எனக்கு நடக்கல, எனக்கு வரலன்னு வந்து அவங்கள பார்த்து பரிகாசம் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது, புறம் பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம என்ன அடுத்தவங்களை பேசுறோமோ அது நமக்கு சம்பவிக்காது, அதனால பேசக்கூடாது. நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருந்தா இப்ப என்னையே எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வலி வேதனையோட நான் வந்து இழப்புகள் சந்திச்சக்குள்ளோ நோயினால பாதிக்கப்பட்டக்குள்ளோ ஆறுதலான வார்த்தை எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா ஆறுதலான வார்த்தை யாருமே என்கிட்ட அவரு பேசுனதே கிடையாது. தூஷணமா புறம் பேசுற ஆளுங்க தான் நான் வந்து பார்த்தேன். சோ அதனால வந்து ஆறுதல் படுத்துங்க. ஆறுதலான வார்த்தை, நல் வார்த்தைகள் இருந்ததுக்கு மகிழ்ச்சியாகவும் எலும்புகளுக்கு ஔஷதமாகவும் இருக்கு நீதிமொழிகள் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி அந்த இருதத்துல இனிமையாக தேன் போல இருக்கிற வார்த்தைகள் பேசுங்க. கொடூரமான வார்த்தைகள், வார்த்தையில ஒரு வார்த்தை, மனிதனோட வார்த்தையில மரணமும் ஜீவனமும் இருக்கு. வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் பேசி அவங்களோட இருதத்தையோ ஆத்மாவையோ முறிய வைக்காதீங்க. அது எலும்புகளை வந்து உலர பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதிரி பாடுகள் அனுபவிச்சுங்கிறதா நிச்சயமா தேவன் ரொம்ப நெருக்கமா இருந்து அவங்களை சீக்கிரமா தரிசிக்க வைப்பார், பார்க்க வைப்பார். இதை நம்ம வியார் பாக்கியசாலி. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு மனம் கசந்து அழுத பொழுது யோபுக்கு எப்படி தரிசனம் கொடுத்தாருன்னு பாருங்க. அவர் மனம் கசந்து எப்படி அழுகுறாரு. யோபு 23:3-4 வசனம். யோபு 23:3-4 வசனம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமா இருக்குமே. அப்பொழுது என் ஆசனத்தின் முன்பதாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பதாக கேட்குவேன். என் காரியங்களை வந்து நான் அவர்கிட்ட வார்த்தைனால சொல்லுவேன். அப்படியெல்லாம் வந்து அந்த தேவரை எங்க கண்டு கண்டா சொல்லுங்க. அவர்கிட்ட போய் என் நியாயத்தை கேட்கணும் அப்படின்னு நியாயம் நானும் கேட்டு வந்தேன். நியாயத்தை நானும் என்னோட வாழ்க்கையில கேட்டு வந்தேன். சோ நான் உத்தமன் தெரிஞ்சோ, நான் நீதிமான் தெரிஞ்சோ எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வாழ்க்கையில நடந்ததுன்னு அவர் எங்க கண்டு சந்திக்கலாம்னு சொல்லுங்கன்னு அவர் புலம்பி அழுந்திருக்கிறாரு. தேவன் அவனுக்கு எப்படி காசிச்சு கொடுக்கிறார், கொடுத்தாரா? இருதத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிக்க முடியும். யோபு பார்க்கிறாருங்க, ஆண்டவரை பார்க்கிறாரு. யோபு 42:5 வசனம். அந்த தேவனை தரிசிக்கிறார் யோபு. என் காதினால உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்களினால நான் காண்கிறேன். தேவன் இறங்கி வந்தாருங்க. அவன் இறந்தது 2 மடங்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இழந்தது அத்தனை 2 மடங்கு. அந்த மாதிரி எனக்கு 2 குழந்தைங்க இழந்தாலையோ ஆவிக்குரிய தாயாக ஒரு 80 ஆத்மாக்களை நான் வந்து குழந்தைங்களா வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. 2 மடங்கு. கர்த்தரி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அவர் வந்து நம்மளை பார்க்கறதுக்கு, நம்ம கூட நம்ம வாசம் செய்யறதுக்கு, நம்மளோட கூட வீட்டுல தங்கறதுக்கு, நம்ம கூட சாப்பிட்றதுக்கு அவர் காத்துட்டு இருக்கிறார். அவர் வந்து காத்துட்டு இருக்கிறார். அதுதான் அவரோட விருப்பம், நோக்கம், ஆசை எல்லாமே. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், உலகம் முழுவதும் நம்ம கைவிடலாம். ஆனா இந்த இருதயம் சுத்தமாக இருந்தா, சுத்தமான இருதயத்தோட இருந்தா அது யாரா இருந்தாலும்
சரி, அது எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி, அவ்வளவு கொடூரமான கிட்ட கூட போக முடியாது, துர்நாத்தமா இருந்தார் யாரு, யோபு. அந்த மாதிரி நிலைமையில இருந்தாலும் சரி, தேவன் வந்து சந்திப்பார், அவர் காட்சி கொடுக்குவார், வாழ்க்கையை அவர் மாத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்மளோட இருதயம் எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கு நம்மளுக்கு, நமக்கு நாமே வந்து சோதிச்சு பார்த்துக்கலாம் இல்லையா. நம்மளோட இருதயம் எரேமியா 17:9 மகா கேடுள்ளது, திருக்குள்ளது நம்மளோட இருதயம். ஒரு நீண்ட பட்டியலே இருக்குதுங்க, Mark 7:20-23 அந்த நீண்ட பட்டியல் இருக்கு. வெறும் அந்த நம்ம கமாண்ட்மெண்ட் 10 கட்டளைகள் மீறுதல், இதுல நீண்ட பட்டியல் இருக்கு. நீங்க போய் சோதிச்சு பாருங்க, நம்ம ஆகட்டும், நம்மளோட முன்னோர்கள் தலைமுறைகள் ஆகட்டும், எதெல்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கணும் அதை டிக் பண்ணி பாருங்க. அப்படி பண்ணியிருந்தா அது எல்லாமே ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அறிக்கை பண்ணி இருந்துட்டு சுத்தமாக்கின்னு அவ உள்ள வந்து வர வச்சு. வெறும் ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவ உள்ளத்துல வந்துடுவாருன்னு நினைக்காதீங்க. அது ஒரு டெமோ தான் காமிச்சாரு. இருதயத்தின் ஆழத்துல உண்மையாகவே அவரை ஏத்துக்கணும், நேசிச்சு ஏத்துக்கணும். அதான் ஏசப்பா சொல்றாருங்க. அவரு லாயர் வந்து கேக்குறார், ஒரு லாயர் வந்து ஏசப்பாக்க கேக்குறார். தமிழ நியாயஸ்தனத்துல ஒருத்தர் வந்து கேக்குறாரு ஏசப்பா கிட்ட, 10 கட்டளை எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, அதை 10 ஒரே ஒரு கட்டளை சொல்லுங்க ஆண்டவரே. அது மட்டும் பார்த்து ஷார்ட் கட் இல்லையா, நம்ம லாயருங்கல்ல கிரிமினல், ஐயோ லாயருக்கு கிரிமினல் லாயர் வருது இல்ல, அப்புறம் லாயர் எல்லாம் சண்டை பார்த்துட்டு போறாங்க. அவங்களுக்கு மைண்ட் ஷார்ட்டா சொல்லிடுங்க ஆண்டவரே கேட்கிறார். நான் அந்த லாயர் பத்தி பேசுறேன், இந்த லாயர் கட்டி கிடையாது சிஸ்டர், அந்த லாயர் பத்தி தான் அவர் சொல்றாரு. உன் முழு இருதயத்தோட, உன் மன முழு மனதோட, உன் முழு ஆத்மாவோட உன் தேவனாகிய கர்த்தரை நீ அன்பு கூறு கூறு, அதுதான் சொல்றாரு. இதுதான் ஷார்ட்கட். அப்புறம் அர்த்த வசனம் என்ன சொல்றாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறதையும் நீ நேசிக்க. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் அதை நம்ம யோசிச்சோம். சொந்த வீட்லயே சண்டை, சொந்த ரத்தத்திலேயே சண்டை, பக்கத்து வீட்லயே சண்டை, இந்த மாதிரி பொறாம இந்த சபை மக்களுக்கு அடுத்த சபையில போனா, அந்த சபை மக்கள் இங்க வந்தா சபைக்குள்ள ஒரு சண்டை, ஒற்றுமை இல்லை. சோ இப்படியெல்லாம் இப்படிதான் இருக்கிறக்குள்ளோ எப்படி தேவனை தரிசிக்க முடியும், எப்படி அவர் வந்து பாக்குவார். சோ ஷார்ட்கட்டும் சொல்லிட்டார், உன் முழு இருதயத்தோட, முழு மனதோட, முழு ஆத்மாவோட உன் தேவனாகிய கர்த்தரை நம்ம அன்பு செலுத்தணும். சோ வாலிப பிள்ளைகளோட எழுப்புதலுக்கு தான் என்னோட ஊழியத்தின் அழைப்பே, வாலிப பிள்ளைகளை எழுப்பணும். இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடமா இருந்து தேசத்துல நீங்க எல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் தேவனோட விருப்பம். ஹல்லேலூயா. ஒரு தானியல்ல போல, ஒரு யோசேப்பு போல, ஒரு தேசத்துக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க இல்லையா. நேரத்தை டைம் இருக்கிறக்குள்ளோ நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம, அங்க போனா நல்லா இருக்கும், இங்க போனா நல்லா இருக்கும், வீணான உபதேசத்துல வந்து டைம் செலவழிக்காம இறைவனோட பாதத்துல உட்காந்து, அவர் சமூகத்துல உட்காந்து, அவரை வந்து மனசுல ஏத்துல அவரை கூப்பிடுங்க. நிச்சயமா அவர் வந்து வல்லமையினால் நிரப்புவாரு, உங்களை அமோகமா அற்புதமா பயன்படுத்துவார். ரோஜா மலர்கள் போல மலருங்க, ஒரு திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்க நீங்க பண்ற ஒவ்வொரு காரியமும் ஜனங்க தேடி வரணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளோட இருதயம் ரொம்ப பொல்லாங்கு நெறிந்தது. யாதியாகமும் 6:5 படி இருதயத்தின் நினைவுகள் கூட நித்தமும் பொல்லாங்காக பொல்லாததுன்னு சொல்லிட்டு தேவன் வசனம் அடிச்சா தலையில தட்டி இப்படி அடிச்சு, ஐயோ உண்டாக்கின மனிதனோடு இருதயம் கூட செம்மையா தான் படிச்சாருங்க. ஒவ்வொருத்தரையும் 7:29 ஒவ்வொரு மனிதனும் செம்மையா தான் படிச்சாரு. ஆனா காலப்போக்குல மனிதனுடைய நினைவுகள் கூட நித்தமும் பொல்லாததாக ஆயிடுச்சு. சோ நித்தமும் பொல்லாது. சோ அந்த இருதயத்தை தான் அவர் குடியிருக்கணும்னு விருப்பப்படுறாரு. அந்த இருதயம் எந்த அளவுக்கு வந்து கரப்பட்டு இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ அவைகளை கூடுதலாக கூடி அதை வந்து நம்ம வந்து புலம்பி அழுந்து விட, நம்ம இறைவனோட பாதத்துல உட்காந்து நம்ம வந்து அந்த இருதயம் கிளியர் பண்ணிக்கணும். நம்ம பாரத்தை எல்லாமே ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை பண்ணிட்டு மறுபடியும் பழைய விஷயத்துக்கே நம்ம போக கூடாது. நம்ம ஒரு விஷயத்த வந்து அறிக்கை பண்றோம், இதெல்லாம் பண்ணியிருக்கிறாண்டவரு, இதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடுங்கன்னு. அப்போ அடுத்த முறை அந்த காரியத்துக்கு நம்ம போகவே கூடாது. ஆனா நம்ம அறிக்கை பண்ணிட்டு மறுபடியும் அந்த காரியத்தை
போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வாலிப பிள்ளைகள், அம்மா நான் கொஞ்சம் தூரமா இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றேன், சும்மா சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் அந்த இடம் வந்து தப்பா அந்த இடமே இல்லை இருக்காது, வேற வேற இடத்துக்கு வேற காரியத்துக்கு உலக காரியத்துக்கு போறதுக்கு சும்மா வீணா அந்த இடத்துக்கு போறேன்னு சின்ன பொய்கள். அப்ப அது வந்து அம்மா கேர் பண்ணலனாக்கா கண்டுக்கலனாக்கா அப்ப அடுத்த முறை வேற ஒரு இடம் இப்படியே போய் கூடுதலாக கூடுதல் கூடுதல் போய் பிசாசான கையில புடிச்சுக்கலாம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 38:4 வசனப்படி, என் அக்கிரமும் தினமும் பலுகி பெருகி கொண்டே இருக்கும். நேற்று செஞ்சது வந்து அப்படியே போயிடாது, அது நாளைக்கு வந்து கூடுதல் ஆகும், மூணாவது நாள் இன்னும் கூடுதல் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம வந்து இடமே கொடுக்க கூடாதுன்னு வாலிப பிள்ளைகளை பார்த்து தேவன் தெரியப்படுத்துறார். ஹலேலூயா கர்த்தர். ஏன்னா அப்பா அம்மா பேச்சு வந்து கேட்கறதே இல்லை, வலிக்கிறதே இல்லை. இப்பெல்லாம் வாலிப பிள்ளைகள் இவங்க என்ன சொல்றது நம்ம எல்லாம் கேட்கறது, சும்மா ஏனா தானும் நடக்கிறது. ஆனா இன்னொரு அப்பா பார்த்துட்டு இருக்கிறார், 24 மணி நேரம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார். கண்ணுக்கு மறைவா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஹலேலூயா கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது பார சுமை போல வலிகி பெருகி கொண்டே தினமும் போயிட்டே இருக்கும். என்னாகமும் 32:23 வசனப்படி, பாவத்தின் கொடூரம் அதுதான், மேலே மேலே ஏறிக்கொண்டே போகும் தவிர கம்மியா ஆகாது, கம்மியா ஆகாது, மேலே மேலே ஏறித்தான் போயிட்டே இருக்கும். நீதிமொழிகள் 20:9 வசனத்தின்படி, இதுல ஒரு சேலஞ்சிங்காக சாலமன் சொல்றாரு, ஒரு சேலஞ்ச் போடுறாரு, என் இருதயத்தை சுத்தமாக்குன்னு. I'm free from my sin. அந்த மாதிரி யார், நான் தப்பே செய்யல, நான் இருதயத்தை சுத்தமாக்கிட்டேன், நான் பாவம் செய்யலன்னு சொல்லத்தக்கவன் யார்? சேலஞ்ச் சாலமன் ஞானி. நம்மளை பார்த்து சொல்றாங்க சாலமன் ஞானி, ஆண்டவர் இருதயத்தை தானே குடியிருக்கணும் சொல்றாரு, அது சுத்தமா இருக்கணும் வேற சொல்லி இருக்கிறாரு. ஆனா சாலமன் ஞானி சேலஞ்ச் பண்றாரு, இந்த இருதய நான் இருதயத்தை சுத்தமாக்குன்னு, பாவம பாவத்துல நான் வந்து போக மாட்டேன், என் இருதயம் இப்ப சுத்தமா இருக்குது சொல்லத்தக்கவன் யார்? ஒருத்தரும் இல்லையா? இப்ப இறைவனுக்கு நம்மளை பார்க்கணும்னு அவர் காத்துட்டு இருக்கிறார், அவர் காத்துட்டு இருக்கிறார். இப்ப நம்ம இருதயம் வந்து அக்கிரமும் பொல்லாங்கு நிறைந்த ஒரு இருதயமாக இருக்கு. இப்போ சுத்தமாக்குறது எப்படி? சாலமன் ஞானி வேற சேலஞ்ச் வேற பண்ணி இருக்கிறாரு. இப்போ இறைவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டு அவர் யோசிக்கிறார், இதுக்கு என்ன வழி, அடுத்தது என்ன வழி பண்றதுன்னு அந்த சேலஞ்சுக்கு. ஏன்னா பிரசங்கி 7:20 படி, ஒரு பாவமும் செய்யாமல் செய்யத்தக்க செய்யாமல் ஒரு மனிதனும் ஒரு நீதிமானும் இந்த பூமியில இல்லைன்னு எழுதி வச்சாச்சு வேதத்துல. அப்போ ஒரு பாவமும் செய்யாம ஒரு மனிதனும் இந்த பூமியில இல்லை. அப்போ இப்ப ஆண்டவருக்கு நம்மளை பார்க்கணும், நம்மளை தரிசிக்கணும். நம்ம இருதயம் கலை இருக்குது, குறைகள் இருக்குது, அழுக்கு இருக்குது, அது எப்படி வந்து சுத்தமாக்குதுன்னு ஆண்டவர் இறைவன் பார்க்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இறைவன் சொல்றாரு, லேவி ராகமும் 22:32 வசனம், 22:32 தேவன் சொல்றாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நான் தான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், உங்களால உங்களை பரிசுத்தமாக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால நானே உங்களை பரிசுத்தமாக்குறேன்னு சொல்றாரு. ஹெப்ரூஸ் 9:22 படி, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது. அப்ப என்ன பண்றாரு, அவரே மனு உருவ கொண்டு இறங்கி வர்றாரு. ஏன்னா அவர் நம்மளை தரிசிக்கணும், நம்மளை பார்க்கணும், நம்மளோட இருதயத்தை சுத்தமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பாவ மன்னிப்பு, நம்ம பாவ மன்னிப்பு மன்னிக்கிறதுக்காக அவ்வளோ அவர் அன்பான அவர் தேடி வராரு, அவ்வளோ அன்பானவர். ஸோ நம்ம இருதயத்தை சுத்தி கழுவி சுத்தமாக்கணும், அப்ப நம்ம பரிசுத்தமானா நம்ம தேவனை தரிசிக்க முடியும். ஹலேலூயா. இருதயம் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க நிச்சயமாக தேவனை தரிசிப்பாங்க. ஹலேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்க அப்பா வந்து கார் பெயிண்டர். ஓரளவுக்கு இந்த 3-4 நாள்ல என்னோட ஹிஸ்டரி சரித்திரத்தை எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன். பாஸ்டர் நேற்று போய் பார்க்க போனோம், நானும் எங்க பிரதரும் போய் பார்க்க போனோம். அவர் சொல்றாரு, உங்களை யாருமே மறக்க மாட்டாங்க, ஏன்னா 4 நாள் நீங்க எடுத்து நீங்க பிரசங்கம் பண்ணிருக்கிறீங்க. எங்க அப்பா கார் பெயிண்டர், டிவிஎஸ் சுந்தரம் மோட்டார். அவங்களுக்கு வந்து மார்னிங் திங்கக்கிழமைலேருந்து ஈவினிங் வரைக்கும் 8 மணி அந்த ஓவர் டைம் ஓவர் டியூட்டி எல்லாம் பண்ணுவார். ஏன்னா நாங்கள் 7 பசங்க ஆச்சு, எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்,
அந்த சம்பள வாடகைக்கே பத்தாது, சாப்பாட்டுக்கு எங்க. நாங்க அதை சொன்னேன், மாரி பிஸ்கெட், மாரி பிஸ்கெட் தான் பேரு, எங்களுக்கு பேர் இப்ப மாறி இருக்குது, எங்க ஆளுங்களுக்கே தெரியல. ஆனா நான் சொன்ன பேர், நான் சாப்பிட்ட பிஸ்கெட் தான் நான் பேசு பேர் சொல்லுவேன். ஒரு பிஸ்கெட்ல 9 பேர் எல்லாருமே டோட்டல், ஒரு பிஸ்கெட், ஒரு டீ, பிளாக் டீ இல்லைன்னா பிளாக் காஃபி, சக்கரை கூட இருக்காது, அதை தொட்டு அதை தான் சாப்பிடுவோம். எங்க அப்பா வந்து எப்படியாவது பிள்ளைங்களுக்கு ஏதாவது வந்து வாங்கணும், அந்த ஒரு தாட் தான் எங்க அப்பாவுக்கு. ஆனா அவ வந்து மண்டேல இருந்து சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் தான் வேலை, ஸோ கண்டினியூஸ் வேலை. அதுக்கப்புறம் வந்து மத்தியானம், சனிக்கிழமை மத்தியானம் வீட்டுக்கு வந்து கிட்டவே போக மாட்டேன் எங்க அப்பா கிட்ட. ஏன்னா அந்த தெரியும், கேரேஜ்ல வேலை செஞ்சா எப்படி அந்த பெயிண்ட் ஸ்மெல்லு, கேரேஜில் வந்து பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பெயிண்ட் ஸ்மெல்லு. ஏன்னா அந்த ஸ்மெல்லே நான் வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கிறேன், எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமோ இல்லை தெரியாது, எங்க அப்பா பெயிண்ட் அடிக்கிற பெயிண்டர், அவரோட ஒர்க் ஷாப் சட்டை ரொம்ப அழுக்கு, அப்புறம் வந்து இந்த கையெல்லாம் வந்து ஃபுல் பெயிண்ட், தலையில பெயிண்ட், அந்த ஸ்ப்ரேல அடிக்கிறக்குள்ள அப்படியே முகம்லாம் பெயிண்ட், கிட்டவே போக முடியாது. ஆனா சனிக்கிழமை மத்தியானம் வீட்டுக்கு வந்தா நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு, ஒரு அந்த காலத்துல வந்து ரூபி லிக்விட் நீலம் இருக்கும், நீலம் அதை போட்டுட்டு அப்படியே வந்து அலசி போட்டாக்க எப்படி பளபளான்னு இருக்கும். அந்த சட்டையை போட்டுட்டு நாங்கள் பெங்களூர்ல இருந்தோம் இல்லையா, அங்கே வந்து இன்ஃபென்ஜென்ஸ் சர்ச்சுக்கு போவார், 5 மணிக்கு போவார். போயிட்டு வரக்குள்ளோ அங்கே ஒரு மார்வெடி கடையில, ஒரு மராட்டி கடையில ஜிலேபி வாங்குவார், பொட்டலம் கட்டிட்டு வருவார். நான் சின்ன பொண்ணு, நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசு நினைக்கிறேன். ஈவினிங் இல்லையா, சனிக்கிழமை ஈவினிங்கு எங்களுக்கும் வந்து ஸ்கூல் ஆஃப் டே தான் லீவு. அப்புறம் நான் அந்த மண்ணில் விளையாடிட்டு இருக்கிறேன், எங்கள் அப்பா வந்து அது வாரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த சட்டை போடுவார், பல பலான்னு இருக்கிற ஒரு சட்டை. நான் அந்த கையில் அப்பாவை பார்த்து ஓடி அவர் மேலே அன்பு பாசத்துக்கு போய் ஹக் பண்ணல, அவர் கையில் இருக்கிற பொட்டலத்தை பார்த்துறேன். ஏன்னா வீட்டுக்கு போனால் எனக்கு கிடைக்காது, கொஞ்சம் தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டே போய் வாங்கிட்டா ஒரு பீஸ் கிடைக்கல, முழு பீஸு. ஓடி போய் எங்கள் அப்பா வந்து கட்டி பிடிச்சி ஏறி கையில் மண்ணில் விளையாடிட்டு இருப்பேன், கையெல்லாம் அழுக்காக இருக்கும் எந்த கை. அப்புறம் போய் அவர் சட்டையெல்லாம் தொடச்சு அவருக்கு அவர் தூக்குவார், தூக்கிவார், தூக்கலாம் தூக்கி பிடிச்சி அப்படியே முத்தெல்லாம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு, சாப்பிட்டுட்டு அதெல்லாம் கையில் அந்த ஜிலேபியோட ஆரஞ்ச் கலர் கையில் ஒட்டிருக்கு, அதெல்லாம் தடி விட்டுடும் அவர் கையிலேயே. எங்க அப்பா சச்சா இதே பண்ணுமா, இது வா சொல்லிட்டு கூட்டு போயிட்டு முகெல்லாம் கழுவி விட்டு கை கலெல்லாம் கழுவி விட்டு அதுக்கப்புறம் வந்து உட்கார வைப்பார். அப்போ ஒரு தடவை அப்படி பண்ணாரு, அடுத்த தடவை நான் மாறினேன்னா நிச்சயமா நான் மாறவே இல்லை. மறுபடியும் எனக்கு நினைவு கரெக்டா இது புரியுற வரைக்கும் நான் அந்த காரியத்தை தான் பண்ணுவேன், வர வர அதுதான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் நம்ம தேவன், நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் அழுக்குகளை தொடைப்பாரு. அவர் தொத்த மாட்டார், எங்க வீடு விட்டு தொத்திட்டார் எங்க அப்பா அதை தப்பு செஞ்சேன்னு, அந்த சட்டை ஒரு சட்டை தான் அவர் போடுவாரு, அதையும் நான் அழுக்கு பண்ணுவேன், என்னை தொத்தலையே. அப்படிதான் நம்ம பரலோகத்தின் அப்பா நம்ம மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறாரு, அந்த அழுக்க அவர் கழுவிடுவாரு. ஹல்லேலூயா. என்ன மிரட்டில, அடிக்கல, திட்டல, ஒன்னே இல்லை, வா கை கழுவி விடுற, கை காலெல்லாம் கழுவி விடுற. அப்படிதான் அவர் அவ்வளோ பிரியமா அவ்வளோ பாசமா பாக்குற நம்ம பரலோகத்தின் அப்பா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை பரிசுத்தம் பாக்குறேன், நான் உங்களை கழுவி எடுக்கிறேன், நான் உங்களை வந்து சுத்தமாக்குறேன். இப்படிப்பட்ட அப்பா நமக்குள்ள இருக்கிறக்குள்ள நம்ம ஏங்க கவலைப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தமாக்கும். லேவி ராகமும் 17:13 எபிரேயர்கள் நிறுவனம் 1:9-22 பாவம் மன்னிப்பு இல்லாம ரத்த சிந்துதல் பட வேண்டும், பாவம் மன்னிப்பு அதுல தான் கிடைக்கும். ரத்த சிந்துதல் இல்லாம பாவம் மன்னிப்பு கிடையாது. அதனால தேவாதி தேவனே இறங்கி வந்து இந்த மனிதனோட வாழ்க்கையில பாவம் உண்டு அப்படின்னு நினைச்சு, எல்லா மனிதனோட வாழ்க்கையில பாவம் உண்டு, அது நிச்சயமா உண்டு. எல்லா மனிதனுடைய ரத்தமும் அசுத்த ரத்தமும் எனக்கு தெரியும், அசுத்த ரத்தமும் தெரியும். ஆனாலும் நான் வந்து உங்களுடைய ரத்தத்தை நான் சுத்தமாக்குறேன், என்னோட மாசற்ற ரத்தம், என்னோட தூய்மையான ரத்தம், என்னோட பரிசுத்தமான ரத்தத்தை நான் சிந்தி என்னோட ரத்தத்துல உங்களை சுத்தமாக்கி உங்களோட பாவங்கள், மிஸ்டேக்கள், மிஸ்டேக்ஸ், மீறுதல் அத்தனை நான் மன்னிக்கிறேன். அப்படி ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார். அந்த மாதிரி பண்றப்பளோ நம்மளோட இருதயம் சுத்தமாகுது. நம்மளோட இருதயம் சுத்தமாகுதுன்னா நம்ம அப்பா பார்க்கலாம் இல்ல நம்போ. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹெபிரேயர்கள் நிறுவனம் 9:14 நம்மளுடைய செத்த கிரியைகள் அழிந்து போவதற்காக ரத்தத்தை அவர் சிந்தினார்.
செத்த கிரியைகள், செத்த கிரியைகள் எல்லாம் போதை, கஞ்சா, குடி, தப்பான மீறுதலான விஷயங்கள், சிகரெட்டு, இது போல விஷயம், ஜூது விளையாடுறது, இதெல்லாம் செத்த கிரியைகள். இந்த செத்த கிரியைகள் வந்து நிரந்தரமா அழிக்கணும்ன்றது தான் அவரோட விருப்பம். ஆனா அது நிரந்தரமா அழிந்திருக்குதா? உங்க மனசாட்சியில நீங்க தொட்டு பாருங்க, அழிச்சிருக்கிறீங்களா? பேக்கெட்ல மேட்சஸ் பாக்ஸ் இருக்கும், போய் சிகரெட்டு, ஸ்மோக்கு, இதெல்லாம் வந்து எல்லாம் பொதுவா சொல்றேன் நான். வீட்டில கணவன்மார்கள் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் செத்த கிரியைகள். அதெல்லாம் எப்போ கிளியர் ஆகும்? அது கிளியர் ஆகணும்ன்றது தேவனோட விருப்பமாக இருக்கு. ஹலேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ அந்த ரத்தம் சிந்ததில் இல்லாம பாவங்கள் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி நானே உங்களை வந்து உங்களோட பாவங்களை கழுவி நான் சுத்தமாக்கி உங்களோட நிரந்தரமாக நான் வாசம் செய்யணும்ன்றது தான் அவரோட விருப்பம், நோக்கம் எல்லாமே. ஏசப்பாவின் ரத்தம் நம்மளை விடுதலையாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம், அதுதான் உண்மையான விஷயம். அவரோட ரத்தத்தினால்தான் நம்ம விடுதலை ஆக முடியும். 2 கொரிந்தியன் 3:18, 1 கொரிந்தியன் 6:11, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம வந்து கழுவும் பொழுது, நம்ம தேவன் வந்து நம்ம அவரோட ரத்தத்தினால் நம்ம கழுவும் பொழுது அது கழுவப்பட்டக்குள்ள மாத்திரம்தான் நம்ம வந்து சுத்தமாக முடியும். கெட்ட பழக்க வழக்கங்களையும் அவர் வந்து எல்லாம் நிரந்தரமாக அறுத்து போட்டுடுவார். 1 கொரிந்தியன் 3:18 1 கொரிந்தியன் 6:11 நீங்க வாசிச்சுட்டு நீங்க பாருங்க. அந்த இடத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் நாம் ஆவியினால், கர்த்தருடைய ஆவியினால் நாம் கழுவப்படுகிறோம். தேவன் தமது ரத்தத்தினால கழுவுவது மாத்திரமல்ல, நம்மளோட கெட்ட பழக்க வழக்கங்களையும் அறுத்து எறிவது மாத்திரமல்ல, அதன் பிறகு தம்மை போலவே அவர் மாத்துவாரா? அதற்கு தான் தம்முடைய ஆவியை அவர் கொடுக்கிறாரு, தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர் வந்து கொடுக்கிறாரு. இதுதான் அவரோட விருப்பமாக இருக்கு. சோ எப்படி கொடுக்கறாரு? நம்ம வந்து அப்படியே உட்காந்து தான் கொடுக்க மாட்டோம், நம்ம கேட்கணும், நம்ம கேட்கணுமா, நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணுமா. வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் என்னோட ஆவியை கொடுக்கற, பரிசுத்த ஆவியை கொடுக்கறேன்னு லூக்கா 11:13 சொல்லியிருக்கு. வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் என் ஆவியை கொடுக்கிறேன். அது சபை மட்டும் கிடையாது, மத்தும பேர் யாராக இருக்கட்டும், புறஜாதிகள், அது யாரா இருக்கட்டும், அந்த இருதயம் சுத்தமாகணும்னாக்கா அந்த இருதயத்துல இயேசுவோட ரத்தம் கழுவப்பட்ட பேருக்கு வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் என் ஆவியை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:17 படி மாம்சமான யாவருக்கும் என் ஆவியை ஊற்றுவேன். இதெல்லாம் உண்மைங்க, மாம்சமான யாவருக்கும் என் ஆவியை ஊற்றுவேன். இனி நம்ம இருக்கிறது வந்து கடைசி காலகட்டம். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:17 பாருங்க, எல்லா குழந்தைங்க, குமாரன், குமாரத்திகர்கள், வாலிபர்கள், மூப்பர்கள், இவங்கெல்லாம் தரிசனங்கள், சொப்பனங்கள், இதெல்லாம் தீர்க்கதரிசி ஒழிப்பார்கள், சொப்பனங்கள் காண்பார்கள், தரிசனங்கள் காண்பார்கள். வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் என் ஆவியை மலை போல ஊத்துவேன். அதுக்கப்புறம் தான் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகளுக்கு ஆவியை ஊத்துவேன். அப்போ உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷல் அழைப்பு இருக்கு, புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சாச்சு. அப்போ வாலிபர்கள் கேட்க ஆரம்பிங்க, உங்களுக்கு எல்லாம் வந்த பிறகு தான் நம்மளுக்கு வரும். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2019 செப்டம்பர் 17 நான் சொன்னேன் இல்லையா, வேத வார்த்தை படிக்க படிக்கும் எனக்குள்ள ஒரு தெய்வீகம் வந்து அவர் பேச ஆரம்பிச்சாரு. கிருபாதார வரங்கள்னால நெருப்புனால அவர் வந்து சொல்ற இடத்துக்கெல்லாம் நான் வந்து போனோம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கார்டினல் ரெவல டாக்டர் வி.ஜி. செல்வராஜ் தான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தான் நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தான் எனக்கு இறைவனோட வரங்கள் கிடைச்சது. வரங்கள், பரிசுத்த ஆவியான ஒரு வரங்கள் வேணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும், அதுக்கப்புறம் அவரோட சமூகத்துல உட்காந்து கேட்டு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம தான் கேட்டு வாங்கிக்கணும் அவர்கிட்ட. கேளுங்க, எல்லா யாருமே யார் வேணா கேளுங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்வாரு, போய் ஐசியூக்கு போ, ஐசியூக்கு ஓடுவேன், ஹோமுக்கு போ, எல்லாருமே. இது வந்து 2-3 பிக்சர் தான் நான் வந்து இதுல தம்பிக்கு தெரியப்படுத்தி போட சொன்னேன். ஐசியூக்கு போக, ஹோமுக்கு போக, எல்லா அந்த எல்லா லாஸ்ட் ஸ்டேஜ் நான் போன கேசஸ் ஐசியூல இருக்கிறோம், அங்க போய் ஜபம் பண்ணுவாரு. ஜபம் பண்ண உடனே அவங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். ஹல்லேலூயா.
கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு வரங்கள்னால நம்ம நிரப்ப வேண்டும் என்றது அவரோட விருப்பம் நோக்கம். இப்போ ஆவியான இப்போ தேவன் சொல்றாரு, தேவனை நம்ம தரிசிக்கணும். இப்போ ஒரு சிம்பிள் மெத்தட் நான் சொல்றேன், தேவனை எப்படி தரிசிக்க முடியும். அப்போ நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் தேவனை தரிசிக்க முடியும்ன்றது எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. அப்போ நம்மளுக்கு தேவை முதல்ல பரிசுத்த ஆவியானவர் தேவை. அப்போ அவர் வரணும்னா நம்ம பரிசுத்தமா இருக்கணும். நம்ம பரிசுத்தமாக இருந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனை நம்ம பார்க்க முடியும்னு எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்திருக்கிறார். அப்போ அதை நீங்க கேட்டு அதை நீங்க கத்துக்கங்க. முதல்ல ரெண்டு காரியம், தேவனை எப்படி தரிசிக்க முடியும், ரெண்டு காரியத்துல. முதலாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல வரும் பொழுது நம்மளுடைய உள்ளத்துல தேவனை தரிசிக்க ஒரு வழியை தெரிந்து கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இது முதலாவது காரியம். மறுபடியும் சொல்ற, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய உள்ளத்தில் வரும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில தேவனை தரிசிக்க அவர் வழியை தெரிந்து கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இது எப்படி வரோ, நம்ம அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு தான் அவரோட நினைவு நம்ம பெற்று கொள்ள முடியும். அப்பதான் அவர் வந்து தேவனை தரிசிக்க உள்ளத்துல வழிகள் தெரிந்து கொடுப்பார். ரெண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது உண்மையாகவே கடவுள் நமக்கு நமக்குள்ளவே இருக்கிறாரு, நமக்குள்ளவே இருக்கிறாருன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துடும். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்துட்டாலே உண்மையாகவே அந்த சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யற தேவன் நமக்குள்ள இருப்பார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறாரு, சுட்டிருக்கிறார் அக்னி போல. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அவர் உண்மையாகவே கடவுள் நமக்குள்ள இருக்கிறது ஒரு உணர்வு நமக்கு வரும். அவரை போலவே நம்ம மாறுவோம், அவரை நம்ம தரிசிக்க முடியும். மகிமை மேல மகிமை அடைகிறோம், அவரோட சாயலாகவே நம்ம மாற ஆரம்பிப்போம். பரிசுத்தாவின் நிறைவு வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்மளுக்குள்ள அப்படியே நிறைந்து இருக்கும். ஆகவே நம்ம ஜபம் பண்ணும் பொழுது, நம்ம எப்பெல்லாம் ஜபம் பண்றோமோ, நம்ம உண்மையில தேவனை வந்து மனதார வந்து தொழுது கொண்டு நம்ம ஜபம் பண்றோமோ, தேவன் அருகிலே நிற்பார். நிக்கிறத போலவே நம்ம வந்து உணரணும். தேவன் நம்ம எதிர்க்கவே இருக்கிறாரு, அவர்கிட்டதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மத்தவங்க யாரும் கேட்கிறாங்க பாக்குறாங்கோ, நீ ஜபம் பண்றேன் இல்லையா, நீங்க அடிக்கிற அதெல்லாம் கன்சிடரே பண்ணாதீங்க. நம்ம இங்க இந்த இடத்துல இப்ப இவ்வளவு பேர் நாங்க இங்க இருக்கிறோம், நான் யாருமே பாக்கல, அங்க நிக்கிற ஆணையை நேசுவதான் பாத்துட்டு இருக்க, அப்படியே பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த உண்மையாகவே நம்ம தேவனை தரிசிக்கிறது போல நம்ம ஜபம் பண்றதும் அவரு பக்கத்துலயே இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்க அந்த உணர்வோட நம்ம பேசினா அந்த தேவன் நம்மளோட எல்லா காரியம் அது என்ன வேணுமானாலும் சரி அதை கேட்டு நம்மள வந்து ஆசீர்வதிப்பார். மகிமை மேல மகிமை அடைந்து நம்ம மறுரூபம் அடைய முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. நான் தம்மை போலவே அவர் நம்மளை மாத்திரக்கு தான் அவரோட விருப்பம். பரிசுத்த ஆவியின் நிறைவுல வாழ வாழ, பாவத்தை இன்றி வாழ வாழ, பாவம் செய்யாம வாழ வாழ, பரிசுத்த ஆவி நிறைவுல வாழ வாழ, பரிசுத்தமாக வாழ வாழ, அவரோட தோற்றத்தை போலவே நம்ம வந்து மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா. அவர் உண்மையிலே தரிசிக்கிறது போல ஒரு அனுபவம் நம்ம சரீரத்துல வந்து விடுகிறோம், வந்து விடும். சோ அவரோட சரீரத்துல இருக்கிறக்குள்ள, அவர் நம்ம சரீரத்துல இருக்கிறக்குள்ள, அவர் நம்ம வந்து உள்ளத்துல தங்கி இருக்கிறக்குள்ள நம்ம தரிசிக்க முடியும். கண்ணை மூடி அந்த இறைவனை வெளியில நம்ம எதிர்க்க கொண்டு வந்து நிறுத்தினா அவர் நம்ம பார்த்து நம்ம பேசலாம். ஏன்னா அதுக்கு வந்து உதவி செய்து பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம அந்த தேவனை தரிசிக்க பரிசுத்த ஆவியானவர் தான் வழிகள் தெரிந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வந்து பரிசுத்த ஆவியான முன்னாடி நிக்க வைப்பார். கேளுப்போ, கேளுன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எண்ணங்கள், நோக்கங்கள், திட்டங்கள், காரியங்கள், குணங்கள், சுபாவங்கள், பார்வை, பேச்சு அவரை ஞாபகப்படுத்தணும். அது போல விஷயங்கள் நம்மளோட கேரக்டர்ல இருக்கா அது பார்த்துக்கணும். நம்மளோட சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள், காரியங்கள், திட்டங்கள், நோக்கங்கள், குணங்கள், சுபாவங்கள், பார்வை, பேச்சு அவரை ஞாபகப்படுத்தணுமா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன போல சூசைட் அளவுக்கு வந்து போகிற ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் நம்ம இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஜனங்களை நான் பாக்குறவங்களும் போய் சொல்லுவேன், ஐயோ இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க, ஏசப்பா உங்களுக்காக சிலுவையில தொங்கி உங்களை மகிழ வைக்க காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை மாத்தக்கூடிய ஒரு வேலையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த ஆத்மா அழியக்கூடாது, தப்பான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆத்து ஆவிலேயே நம்ம வந்து பேசாம பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கணும், அவர் நம்ம கிட்ட பேசணும். ஹல்லேலூயா.
ஸோ நீங்க நம்மளே நம்ம வந்து முடிவெடுத்துட்டு நம்ம சொல்றதா கரெக்டு நம்ம செய்யறதா கரெக்டு ஸ்வய பிரமாணத்தின் ஆவியில இருக்காம பசுத்த ஆவி நிறைவு பெற்றுக்கொண்டு அவரோட டைரக்ஷன்ல நம்ம போகணும் தான் அவரோட விருப்பம் நோக்கம் எல்லாமே. இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஒரு சக்தி இருக்குதுங்க, ஆன்மீக உலகம், அது உண்மைங்க. அதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்பவே இல்லை. எப்போ பிராக்டிக்கலா நான் பார்த்தேன்னோ வாழ்க்கை மாத்தி விட்டுட்டாரு. ஹலேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஒவ்வொரு விஷயமும் என்ன எவ்வளோ கண்ணும் கருத்தா பார்க்கிறார், எவ்வளோ விருப்பமா இருந்தா, எவ்வளோ பாசமா க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்ல திருச்சபையில மலேசியா தேசத்துல இருந்து இங்க அனுப்பி விட்டு இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்து பேச வச்சிருக்கிறன்னா உங்க மேல எவ்வளோ பிரியமா இருப்பார். இந்த தேசத்தை எப்படியாவது நேசிப்பார், எவ்வளோ நேசிக்கிறார். உலகத்துல ரெண்டாவது தேசமா நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை இந்த இடத்துல அனுப்பி விட்டாருங்க. நான் ஆக்சுவலி வந்து எங்க ஊருக்கு தான் நான் போவேன், வர்ஷானா அத்தனை தாய் நாடு அங்கத்தானே போவேன். ஆனா இந்த நாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே என்னை ஆயத்தப்படுத்துறதுக்குள்ளோ நான் வந்து இது என்னோட சொந்த நாடாகவே நான் ஏத்துக்கின்னேன், மாறிட்டேன். ஏன் எங்க குழுல வந்திருக்காங்க டீம்ல இமிகிரேஷன்ல கேக்குறாங்க நீங்க ஸ்ரீலங்கா வாருன்னு, அந்த அளவுக்கு நாங்க டெடிக்கேட்டா தான் வந்திருக்கிறோம். ஹலேலூயா. கிருபாசனத்துல மோசே வந்து தேவனோடைய குரலை கேட்டு பேசுறார். மோசே பேசுறார், அப்ப நம்ம பேச முடியாதா? நம்ம பேச முடியும், கண்டிப்பா நிச்சயமா நம்ம பேச முடியும். என்னாகவும் 7:89 கிருபாசனத்து கிருபாஸ்தானத்தில் இருந்த தேவனோடைய குரல் அவன் கேட்டான். எல்லாருடைய கண்களுக்கு காணப்பட அவர் ஆவலோட காத்துட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக காணப்பட காத்துட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக காணப்பட காத்துட்டு இருக்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவி வந்தவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம பரிசுத்தமாகத்தான் இருக்கணும். கெட்ட கெட்ட பழக்க வழக்க அப்புறமா வந்து செத்து போன கிரியைகளுக்கெல்லாம் இடமே கொடுக்க வேண்டாம். ஏன்னா வளர்ந்த வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நேரத்தை வீணாக்காதீங்க. டைம் இருக்கக்குள்ள தேவனோட சமூகத்தை அவரோட வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்கங்க. ஏன்னா வேத வார்த்தைகள் வந்து கடைசி காலகட்டத்துல நமக்கு வேத வார்த்தைகளும் இருக்காது. நம்ம எல்லாம் வந்து எவ்வளவு முயற்சி பண்றோம், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம்ல சிஸ்டர், பிள்ளைங்களுக்கு வேத வார்த்தை படிங்க படிங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். ஆனா பிள்ளைகள் அது வந்து அவ்வளவா கன்சிடர் பண்றது. ஒரு சில பிள்ளைகள் தான் சொல்றேன், எல்லாருமே கிடையாது, எல்லாம் நம்ம பிள்ளைகள்லாம் கரெக்டா இருக்கும். ஒரு சில பிள்ளைகள் வாழுங்க கேட்க மாட்டாங்க. கடைசி காலத்துல வசனத்தின் பஞ்சம் வந்துடுதான். பஞ்சம் வந்துட்டா என்ன பண்றது? பசி பட்டினி வேற, பொருளாதார நெருக்கடி வேற, அந்த மாதிரி அந்ததான் பஞ்சத்தை பூமி வறட்சி. இந்த பஞ்சம் எல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம், தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை, அதுதான் பஞ்சம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வசனத்தின் பஞ்சம் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? வசனமே இருக்காது. ஹலேலூயா. வருகிற காலம் அவரோட வருகை ரொம்ப ரொம்ப சமீபமா இருக்கு. நம்ம ஆண்டவருக்கு வந்து இடம் கொடுப்போம், இருதயத்துல இடம் கொடுப்போம். அவர் வந்து தரிசிக்க அவர் தரிசிக்கணும் காத்துட்டு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையை மாத்த போறார். ஹலேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன முழு மனதோட முழு இருதயத்தோட என்ன தேடுறதுனால நானே உன்கிட்ட வந்து நிக்கிறேன்னு என்ன வந்து என்கிட்ட வந்து நின்ன. செப்டம்பர் 17 ஜெரேமியா எரேமியா 29:13 முழு இருதத்தோட தேடுனான் அவரை கண்டுபிடிக்க முடியும். நான் வேண்ட 2 நாள் தான் படிச்சேன், ஆனா தேட ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வேணும் பேசுங்க, நானு எனக்கு எந்த மனுஷனும் தெரியாது, இவர் தானே பார்த்த, இவர் தானே எனக்கு வந்து கூடவே இருக்கிறது சொன்னாரு. அப்போ நான் தேடுனேன், அவர் வந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, என் அன்பின் நாவினால நான் உன்னை நிரப்புறேன், என் அன்பு தெரிய ஜனங்களுக்கு நீ போய் தெரியப்படுத்து, போய் தெரியப்படுத்து. அதே நேரத்துல பிதாவோட கற்பனைகளும் பத்தி தெரியப்படுத்து. ஏன்னா நான் பிதாவோட கட்டளைகள் நியாய பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்றத்தான் வந்திருக்கிறேன், அதையும் பத்தி தெரியப்படுத்து. அதே நேரத்துல பிள்ளைகள் வந்து விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி மன துருகினாரோ அதே தேவன் இன்றைக்கு உயிரோட இருக்கிறாருங்க. உங்களை பார்த்து நம்மள எல்லாரும் பார்த்து மன துருகிட்டு இருக்கிறார். அந்த மன துருக்கத்தா அந்த அன்புதான் என்னை இந்த இடத்துல வந்து சேர்த்து வைத்தது. ஹலேலூயா. டாக்டர் எல்லாம் சொல்லிட்டா நீ ஃபிளைட் எல்லாம் போக கூடாது. டாக்டர் மீறி நம்ம பெரிய டாக்டர் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் எனக்கு டாக்டர், எனக்கு லாயர் அவுத்தம்மா, என் வழக்குக்கு அவுத்தம்மா வந்து வழக்காடினார் பிதா கிட்ட. பிதாவே இந்த புள்ளிய அனுப்பி விடுங்கன்றாரு, அனுப்பி விட்டாரு.
உங்க வேலைக்கு யூஸ் பண்ணுன்னு சொன்னாரு, யூஸ் பண்ணிருக்கிறார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. எனக்கு லாயர் ஆண்டவர் தான், எனக்கு வந்து டாக்டர் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விஷயமும் தேவன் வந்து தெரியப்பட்டிருந்தாலே, சிஸ்டர் சொன்னது வந்து என்னன்னா, ஒவ்வொரு டெஸ்டிமனி நீங்க என்னோட சேனல்ல பாக்குறப்போ அத்தனை பேரும் ஆண்டவரை தரிசனம் பண்ணிருக்கிறாங்க. சோ யாரெல்லாம் இறைவனை தரிசனம் பண்ணமோ அந்த இருதயம் வந்து சுத்தமாக்கணும். சாபங்கள் சில விஷயங்கள் வந்து கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, அது டெலிவரன்ஸ் ஜபத்து மூலமா அது பிரேக் பண்ணணும். அப்போ அது ஜபம் பண்ணி அது பிரேக் பண்றதுக்குள்ள எல்லாமே கிளியர் ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி கண்ட ஒரு மனிதன் உண்டார், அந்த ஜீசஸ் கிரைஸ்ட், உயிர் தெரிந்த இயேசுவை கண்டவர் யாராவது இருந்தாங்களா? கண்டிப்பா இருக்கிறாங்க. ஒரு பர்சன், அதாவது சவுல் வந்து பவுலாக எப்படி மாத்துறாருனாக்கா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 9:4-5 சவுல போலாக மாத்தி தரிசனம் கொடுக்கிறார். அதே நேரத்துல ஆக்ஸ் 22:17-18 சர்ச்ல அவர் பிரே பண்றதுக்குள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் தரிசனம் பண்றார், பவுல் அடிக்க தரிசனம் பண்றார். அப்போ நம்ம இருதயம் சுத்தமா இருந்தா அவர் நிச்சயமா தரிசனம் பண்ண முடியும். அதே நேரத்துல பரிசுத்தம் இல்லாவிட்டா ஒருவனும் ஒரு காலமும் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்ப நம்ம அவர் முழுக்க முழுக்க என்ன எதிர்பார்க்கிறாரு? பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார். அந்த இருதயம் பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார். அந்த இருதயம் சுத்தமா இருக்கணும், அந்த இருதயத்துல இடம் கொடுக்கணும். அவர் தங்கணும்னா அவர் பரிசுத்தமான தேவர், அவர் தங்கணும், அவர் அதுல வாசம் செய்யணும்னாக்கா நம்ம டெம்பிள், நம்மளோட பாடி தான் அவரோட டெம்பிள். அந்த டெம்பிள கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஹல்லேலூயா. பெண்கள் குடிக்கலன்னா கூட பரவாயில்ல, இல்ல போதை பழக்கம் எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா பெண்களோட வாயில தப்பான கெட்ட கெட்ட வார்த்தைகள் வந்துட்டு அதே வாயில நீங்க வேத வார்த்தை படிச்சா எப்படி அது பரிசுத்தமாகும்? சிலர் தூஷணம் பண்றது நம்ம யூஸ்வலா நம்ம அப்படித்தான் பண்ணுவோம். சிலர் தூஷம் பண்றது, ஐயோ அவளா இப்படி இப்படி அப்படின்னு பேசுறது, எல்லாமே ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்க ரெக்கார்ட் ஆகுது, புக்ல ரெக்கார்ட் ஆகுது. ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ பேசுற கெட்ட வார்த்தைகள், மற்றவங்களை புறம் பேசி பார்த்து பேசுறது, கேலி கிண்டல் பண்றது, கேவலமா தூஷணமா அசிங்கமா பேசுறது, அத்தனையும் அங்க ரெக்கார்ட் ஆகுது. அதே வாயில அன்றே என்ன மன்னிச்சிருங்க வேத வார்த்தை படிச்சக்குள்ளோ அது அசுத்தமான வாயாச்சே, எப்படி அந்த பரிசுத்தமாகும்? சோ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளுக்கே தெரியாம நமக்கே புரியாது சின்ன சின்ன விஷயங்கள், நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிஞ்சோ அறியாமலையோ பாவங்கள் வந்து அறியாம வந்துடுது, கணக்குல வந்துடுது. சோ அதை கிளியர் பண்ணனும். ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்ட விசேஷம் 22:11 நீதி செய்யறவர்கள் இன்னும் நீதி செய்யுங்க, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கன்னா அதை பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா கடைசி உலகத்தின் முடிவு பறந்தா அது உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. நம்மளும் அவர் கூட இருந்தா தான் இந்த டிராவல் பண்ண முடியும். ஆனா நிறைய பேர் பின்வாங்கி போற கூட்டங்கள் தான் அதிகம்னு தேவன் தெரியப்பட்டிருக்கிறார். பின்வாங்கி போற கூட்டம், ரத்தத்துல கல்வப்பட்டு பின்வாங்கி போற கூட்டங்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் எங்க கொடுக்க முடியும்? இடம் கொடுக்கணும்னு தான் அவரோட விருப்பம். நம்ம இடம் கொடுக்கலாமா அவருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் யார் யாரெல்லாம் கொடுக்கணும்னு கை தூக்குங்க பார்ப்போம். ஏசப்பாக்கு உள்ளத்துல தான் இடம் கொடுக்கணும், அதுதான். எல்லாரும் கண்களை மூடிக்கங்க, நான் சொல்றக்குள்ள நீங்க அது நீங்க மனசுல சொல்ல ஆரம்பிங்க. நிச்சயமா அந்த இருதயத்துல அது எந்த கதை இருந்தாலும் சரி, அவர் இன்னைக்கு சுத்தமாகி உங்களோட உள்ளத்துல அவர் குடியிருந்து உங்களோட சேர்ந்து உங்க வீட்டுக்கு வந்து அவர் போஜனம் பண்ண போறார். ஹல்லேலூயா. நீங்க உள்ளத்துல அவரை சுமந்து கொண்டு போக போறீங்க. கண்களை மூடி இயேசு கிறிஸ்து உங்களோட கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. ஏசப்பா தேவனே, அதர்சனமான தேவனே, நான் உண்மை பார்க்க வேணும். காணக்கூடாத தேவனே, நான் உங்களை தரிசிக்க வேணும். என்னோட நானே உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னோட இருதயத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கட்டாயம் நீர் என் வீட்டுக்கு வர வேண்டும், கட்டாயம் நீர் என் உள்ளத்துல நீங்க வசிக்க வேண்டும், கட்டாயம் நான் உண்மை தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே என்னை பரிசுத்தமாக்குங்க ஏசப்பா, என்னை தூய்மையாக்குங்க ஏசப்பா, நான் உன்னை பார்க்க வேண்டும், நான் உன் ஊழியக்காரனாகவும் ஊழியக்காரியாகவும் நான் உங்களுக்கு மாற வேண்டும் ஏசப்பா. என் குடும்பத்தை ஆண்டவரே உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா, என் குடும்பத்தோட நான் உன்னை சேவிக்கிறேன் ஏசப்பா,
தேவனே என்னை மன்னியும், என் பாவங்கள் எல்லாம் மன்னியும் ராஜா, என்னோட ரகசிய பாவங்களையும் நீங்க மன்னிங்கள் ராஜா, என்னோட உங்களோட ரத்தத்தினாலே என்னை கழுவப்படுங்கள் ராஜா. ஆண்டவரே நான் என்னை நான் தாழ்த்துக்கிறேன் சுவாமி, ஆண்டவரே நான் தாழ்த்துக்கிறேன் ராஜா, என்னோட மீறுதலை மன்னிங்கள் சுவாமி, என்னோட அக்கிரமங்களை மன்னிங்கள் சுவாமி, என்னோட பாவங்கள் என்னன்றது எனக்கு தெரியாம போயிடுச்சு, நான் என்ன செஞ்சிருக்க பாவனும் அது உங்களோட கணக்குல இருக்கு, அந்த கணக்கு ஆண்டவரே கிளியர் பண்ணி இன்னைக்கு அந்த கணக்கு புக்கை நீங்க மூடிடுங்க ஏசப்பா, எனக்கு பழைய வந்து வாழ்க்கை வேண்டாம் ஏசப்பா, என் வயசு நான் பொறுந்திருந்தது இந்நாள் வரைக்கும் என்னோட வயசுல நான் என்னென்னலாம் கெட்ட பழக்க வழக்கங்கள் பாவங்கள் செஞ்சிருக்கணும் அத்தனையும் இன்னைக்கு மூடி ஆண்டவரே நீங்க மறுத்து ஒரு புது அத்தியாயத்தை என் வாழ்க்கையில நீங்க திறந்து கொடுங்க ஏசப்பா, நான் புது சிருஷ்டியாக நான் மாறணும் ஏசப்பா, உங்களோட பரிசுத்த ஆவி வல்லமைனால என்ன நிரப்புங்க ஏசப்பா, இந்த கரைப்படைந்த இருதயத்துல நீங்க கழுவி சுத்தமாக்கி நீங்க வந்து குடியிருங்க ஏசப்பா, என் வாழ்க்கையை மாத்துங்க ஏசப்பா, கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. சுத்தம் இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னித்து இருக்கிறார், ஹாலேலூயா. புது சிருஷ்டியாக மாறி நீங்க வீட்டுல ஏசப்பாவை உள்ளத்துல கொண்டு போறீங்க, வீட்டுக்கு பிளஸ்டாக நீங்க இருக்க போறீங்க, ஹாலேலூயா. Praise the Lord. Good morning, everyone. Let's lift our hands and open our hearts. We can go here to the living with the poor, we dare to show you the making of the beauty of the Lord. Father Lord, we thank you for this day. Thank you, Lord, for bringing us together as a family. In this beautiful country, Sri Lanka. Lord, you have great plans for this country, Lord. சுவாமி உங்களுக்கு லங்கா தேசிய விஷால சரசூத்திகளும் அப்பா எனக்கு தேசத்துக்கு விசேஷமான ஒரு பெரிதான திட்டம் இருக்கிறது. You have great plans for the people who are gathered here too. Swami ne sthani nasisina manushyaka bhava bage sarasuti parini sastu indradile koodi irukkira janangal kaavu mudithirukkada kaavu stotram. The country has gone through so much of difficulty and struggles. Appa swami ilanga deshi bahu amaru thakkirukku adithina appa nilage desam idu kalinavana sulayile kadandu vandirukkirathu. But we know Lord God with you there is hope. They are going to be the salt and light of this country, Lord God. மே தேசிகள லூமெந்த ஆலோகனங்கள் என்னமே தேசிலே அவர்கள் உப்பாக வெளிச்சமாய் இருக்க போறார்கள். They are going to bring Jesus wherever they go, Lord. இயேசு சுவாசைய ஹமஸ் ஒயலன ஸ்தானம் இயேசு சுவாச உற்சவங்கள் என்னமே இயேசு கிறிஸ்து அவரோடு தரித்து இருக்க போறார்கள். Lord, we pray for the president of this country, the prime minister, the authorities, the member of parliament, Lord God, that you will give them wisdom to rule this country, Lord God. Swami vaga yatna konne rata vaga penaru e janakade thumada manjithu manjivarunda parne jisna manushyanda videshe parne ekana pirisa pragna denna me elage desh nerakamana appa parne rupinargal police police ovvoru rupu kodukom desh nadathuvathu kuri yavathe ulu kodupiraga. Send God fearing people to the municipalities and to the government, Lord Jesus. ஜனங்களுக்கு Lord, we pray for the 9 provinces and 25 districts of this country.
ஒன்று மாகாணங்களுக்காக, ஒன்று மாவட்டங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். சுவாமியே பலம் நமது தேசத்தில் டிஸ்ட்ரிக்ட் பிரின்சிபாலிட்டிஸ் ஆஃப் யாக் நாம் கர்த்தாவே. We pray that your power and your blood is upon them, Lord Jesus. சுவாமியே உபகே ஆசீர்வாதம் தேசத்தில் உபகே பலதேசத்தில் நாம் யாக் நாம் ஆசீர்வாதிக்காக வல்லமைக்காக நாம் ஜெபிக்கிறோம். The boundary of this country, Lord, is protected. முடியாது. Every drug that comes to the sea, Lord Jesus, the ship will sink into the sea. இலக்கே லங்காதேசி குறித்த சுவாமி கமேனாவ் மூதுப்ரி கமேனாவ் சீரு இ மத்ரவேல் இந்த மூதர் கிரியானோடு இலக்கே தேசுக்குள்ள வருகிறதால போதே வஸ்துக்கு கடலே மூட வேண்டும். All the borders of this country is protected by your blood, Lord Jesus. சுவாமி உபகே லேக்கப்பட்டிருக்கிற லங்காதேசி முழுமையான வட்டாரம் சுவாமி பாராட்சாகரத்தில் இலக்கே தேசு எல்லை முழுதிலும் ரத்தத்தினாலே மூடி கொள்ளும். We pray for the young people, Lord God, and the parents. Swami ekuda e thavada darwanda o development desam yak karanna swalabada khata petrol lagal jikiro. Keep them away from all the unwanted and evil activities, Lord Jesus. Swami e sirum dushkaran mahuri e yakshana devagalin swami ohunga ivak karata vadanda apa ohunga irum purana saapana purana kharanil irunda oru yathi kaathu kollu. Let them never lose hope in you, Lord Jesus. Keep them hopeful in you all the time. Lord, we pray for the pastors of this church, for Pastor Martin Stanislaus, his family, Pastor Daniel John and his family, and all the leaders of this church. குடும்பத்தையும் சுவாமியே செய்யும். We continue to pray for everyone who are gathered here today, Lord Jesus. Swami ne sthan rasvasino sir manushana ne yakna karo jante kudire ella vandu karo chikro. Then you bless them in hundred folds. Apa noor madaka avu yasudin si kudire ko bol aashirvad karanga. Thank you Jesus for loving us. Swami ne apna prema karpu sa stuti ile yesu ne kaavu ko nandri. Thank you Jesus for dying for us. Swami apudesa marani sa stuti engal kaavu maridu kaavu nandri. We remember your resurrection.
முடிவிட்டுள்ள இடையுக்குள்ளோ உங்களுக்கு உத்தாரங்களே காப்பு சீக்கர்வா. And we thank you and glorify you, Lord Jesus. ஸ்வாமியாக உப்பியோக்குடு ஸ்துதிக்கரிலோ மன்னிரு பத்தரோடு நன்றிகள் இசத்திரு மகிலிப்படுத்துகிறோம். In Jesus' name we pray. ஏசு ஸ்வாசிகிலாரின் யாக்காகம் ஏசு நாமின் செபிக்கிறோம். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. நாயகன் வியாபாரம் பண்றவங்க முன்னால வாங்க வியாபாரம் ஆசீர்வதிக்க முடியாது.
ஒவ்வொருவரையும் நீர் பேர்பேராக ஆசீர்வதியும் சாமி. ஆம் ராஜா, அவர்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. அப்பா தேவனே, அவர்கள் வேலை செய்யும் விதத்தை கூட நீர் ஆசீர்வதியும் ராஜா. அப்பா தேவனே, அவர்கள் கையிட்டு செய்யும் வேலையை நீர் ஆசீர்வதிக்க வல்லவராக பெரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொடுத்தபடியாக எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு நீர் செய்து முடிக்க போவதற்காக அவங்க கையிட்டு செய்யும் வேலைக்கு ஏற்ற ஊழியத்தை நீர் கொடுக்க முடியாது பாதுகாத்து ஒப்புக்கொடுத்து நீங்க
சாப்பிடுங்க. நாவிய தொடங்க சுவாமி. நாவலாசன சுவாமி. சே ஓ சத்தகசன சுவாமி. ஆசே. நாவிய சத்தகசன சுவாமி. பாருங்க இந்த வேதராவ சுவாமி சத்தகசன சுவாமி. கண்ண காணப்பட்ட தலைமுள்ள காணப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் ஒரேட்டம் நன்றி அப்பா, நன்றி ராஜா. அந்த வழிகளெல்லாம் நீங்க சகல நோய்கள் மறியட்டும் சுவாமி. நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா, தனித்தனியாக ஆசீர்வதிக்கணும் ராஜா. பிள்ளைகளை தப்பான வழியில கொண்டு போயிட்டு ராஜா. நீங்க பதில் கொடுங்க சுவாமி. பிள்ளைகளுக்கு அனுபவம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களோட கண்ணீருக்கு பதில் கொடுங்க சுவாமி. பதில் கொடுங்க சுவாமி. ஜபத்துக்கு 100 மடங்கு நீங்க பதில் கொடுங்க சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளை சூழ்நிலை கட்டுகள் அறுக்கப்படும். திருமணம் செய்ய இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் திருமணத்துக்கு ஒரு துணையான எல்லாவற்ற துணைகளை தேடி எதிர்பார்த்திருக்கிறவர்கள் யார் அதிர்ப்பதற்கான ஒன்பதாம் வாழ்ந்தால் அத்தவர் கூட திருமணம் ஆகியும் இன்னும் குழந்தைகளையே இயக்கத்தோடு யார் அதிர்ப்பது ஆனால் இந்த 9000 வாழ்ந்து உங்களுக்கு அமைப்பு பண்ண முடியாது. என்ன
பிள்ளைகளை எதிர்பார்த்து, குழந்தைகளை எதிர்பார்த்து, குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வாருங்கள், ஆண்டவரை நம்பி வாருங்கள். Thank you, Jesus. பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறீரோ, எந்த இடத்துல பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையாளரை வைத்திருக்கிறீரோ, கர்த்தரே கரம் இப்பொழுதே ஆண்டவரே இறைவி ஏற்ற துணையை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லிக்கிறேன். அந்த திருமண வாழ்க்கை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்படியா சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே இந்த வேலையில கூட கத்தாவே அதுவே குழந்தை இல்லாமல் ஆண்டவரே அநேக நாட்கள் புண்ணியரோடு வேதனையோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கரம் இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா கர்ப்பத்தின் கனியை திறந்து கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் இப்பொழுதே திறந்து கொடுக்க வேண்டும் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சன்னதி உருவாகிறதுக்காக நீர் ஆண்டவரே ராஜா ஆபிரகாமை படைத்தீர் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே ராஜா இவர்களுடைய சன்னதி ஆசீர்வதிக்கப்படும்படியா, இவர்கள் சன்னதி உருவாகும்படியா கர்த்தாவே இந்த வேலை இந்த பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டும்படியா சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சாராளுக்கு குழந்தையை கொடுத்த தேவன், அண்ணாளுக்கு குழந்தையை கொடுத்த தேவன் நீர் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்கும் ஏக்கங்களுக்கும் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அண்ணவரே உங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளால் இந்த குழந்தையை வளர்க்கும்படியார் அண்ணவரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியா செவிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ராஜா நீர் ஆண்டவரே சன்னதியை கொடுக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் அப்படியாக திருமணத்துக்காகவும் குழந்தைக்காகவும் நிற்கிற இந்த பிள்ளைகள் மேல உங்களுடைய கிருபையின் கரம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால, உன் மகிழ்வின் கரம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுதே ஆண்டவரே அந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு வீடு திரும்பும்படியார் ஆண்டவரே, முழு உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை உண்டாகும்படியார் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நான் துதித்து மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவர். நீ பெரியவர் ஆண்டவரே, நீ மகிமை நிறைந்தவர், உமால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீ சொன்னாலும் நீங்க கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. அப்படியாக அந்த பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக நீ செய்ய வளர்ச்சிக்காக சிஸ்டர் இஸ்ராக மாதி ஜிசுரன், சிஸ்டர் வேறு சேவை கண்ணாவு மனம் சிஸ்டர் சுப்பையர் வேறு சேவை அந்த இஸ்ராக ஊழியர்கள் ஈடுபடுகிறவர்கள் முன்னாடி வாருங்கள். ஊழியர்கள் ஈடுபடுகிறவர்கள் எல்லாரும் முன்னாடி வாருங்கள். கட்டளை ஆசிரியர்கள் ஆச்சரிக்கப்படுகிறார்கள். Thank you, Jesus. Thank you, Sir. 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 Thank you, Sir.
நல்ல ராஜாவே, பரவலுக்கு தந்தையே, ஆவியானவரே, எங்க மத்தியிலே நீங்க இறங்கி வந்ததற்காக உங்க நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பாதேவரே, இந்த நேற்று கூட ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக நாங்க வருகிறோம். ஆண்டவரே, அப்பாதேவரே, இந்த தேசத்தை ஆண்டவரே, இந்த தேசத்தை மேல ஆண்டவரே, நீங்க கரிசனையா இருக்கீங்க, நீங்க அன்பா இருக்கீங்கன்னு சொன்னீர்கள், அதற்காக நன்றி எங்களுக்குறதமாக வழிநடத்துவதற்காக தேவையான காரியங்களை எல்லாத்தையும் ஆண்டவரை நீங்க பொறுப்பெடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபைக்கு ஓடி வர பிள்ளைங்களை யாவரும் ஆண்டவரே, அவங்க தேவைகளை எல்லாத்தையும் நீங்க சந்தித்த ஆண்டவரே, அவங்க ஆசீர்வாதம் அமைதற்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் இந்த சபைக்காக ஆண்டவரை ஊழிய செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தையும் ஆண்டவரை பேர் பேரா ஆண்டவரை நீங்க ஆண்டவரே நீங்க முன்கொடுத்து எடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஆண்டவரே அவர்களை நீங்க பயன்படுத்துவதற்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஆண்டவரே ஆவியானவர் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. உங்க ராஜ்யத்தை கட்டும் போது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், எந்த ஒரு வேதனையா எந்த ஒரு தடங்களா இருந்தாலும் ஆண்டவரே அதை மேற்கொண்டு வந்து அவங்களுக்காக அந்த நிக்கத்துக்கு ஜீவனுள்ள நல்ல நல்ல எங்க நித்திய ஜீவன் சார்பில் இந்த சபைக்காக ஆசீர்வதித்து ஒரு பாடலை நாங்க பாடுறோம். ஹல்லேலூயா. மே சபா வெல்வே நாம ஒரு ஆசீர்வாதத்தை நீதிக்காக நல்ல கைய தட்டுங்க. யாக்கோபே உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு, கால கால அழகு உன் வாசஸ்தலமே, கால கால கத்தே உன்னை ஆசீர்வாதி
பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோக்களை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.